ವತ್ಸವಂ ಶಕಲಶೋದಧಿ ಕಲ್ಪವೃಕ್ಷ ಶ್ರೀವಾಸಲಕ್ಷ್ಮಣಸೂರಿಸುತಂ ಸುಶೀಲಂ ಶ್ರೀವಾಸ ಸಂಯಮಿಗುರೋ ಪದಾಬ್ಜಭೃಂಗಂ ಶ್ರೀರಾಘವಾರ್ಯಗುರುಮಂಗಹಮಾಶ್ರಯಾಮಿ ಶ್ರೀಶೈಲವಂಶೋದ್ಭವ ಸೋಮಯಾಜಿ ನಾರಾಯಣಾರ್ಯಾಪ್ತಸಮಸ್ತಬೋಧಂ ತತ್ಪೌತ್ರಮೀಡೇ ವರದಾಭ್ಯ ಆಢ್ಯಂ ಪುನೈರ್ಯಜ್ಞವರಾಹವರ್ಯಂ ದಿಶಂತು ಮೇ ದೇವ ಸದಾಸ್ತದೀಯಾಹಾದಯಾ ತರಂಗಾನುಚರಾಃ ಕಟಾಕ್ಷಾಃ ಶ್ರೋತ್ರೇಷುಂಸಾಮೃತಂ ಶರಂತೀಂ ಸರಸ್ವತೀಂ ಸಂಸೃತಕಾಮಧೇನುಂ ದೇವಾದಿನಾಥಕಮಲಾಪತನೇಶಪೂರ್ವಾಂ ದೀಪ್ತಾಂತರಾಂ ವಕುಲಭೂಷಣನಾಥಮುಖ್ಯೈಃ ರಾಮಾನುಜಃ ಪ್ರಕೃತಿಭಿಃ ಪರಿಪೂಜಿತಾಗ್ರಾಂ ಗೋತ್ರೀಂ ಜಗಂತಿ ಗುರುಪಂಕ್ತಿಮಹಂ ಪ್ರಪದ್ಯೇ ಪಿತಾಮಹಸ್ಯಾಪಿ ಪಿತಾಮಹಾಯ ಪ್ರಾಚೇದಶಾದೇಶಫಲಪ್ರದಾಯ ಶ್ರೀಭಾಷ್ಯಕಾರೋತ್ತಮದೇಶಿಕಾಯ ಶ್ರೀಶೈಲಪೂರ್ಣಾಯ ನಮೋ ನಮಸ್ತಾತ್ ಪೂಜಂತಂ ರಾಮರಾಮೇತಿ ಮಧುರಂ ಮಧುರಾಕ್ಷರಂ ಆರುಹ್ಯ ಕವಿತಾಶಾಖಾಂ ವಂದೇ ವಾಲ್ಮೀಕಿ ಗೋಕಿಲಂ ಅಲ್ಮೀಕೇರ್ಮುನಿಸಿಂಹಸ್ಯ ವಿಪಿತಾಮನಚಾರಿಣಃ ಶೃಣ್ವನ್ರಾಮಕಥಾನಾದಂ ಕೋನಯಾತಿ ಪರಾಂ ಗತಿಂ ಮನೋಜನಂ ಮಾರುತತುಲ್ಯವೇಗಂ ಜಿತೇಂದ್ರಿಯಂ ಬುದ್ಧಿಮತಾಂ ವರಿಷ್ಠಂ ವಾತಾತ್ಮಜಂ ವಾನರಯೂಥಮುಖ್ಯಂ ಶ್ರೀರಾಮದೂತಂ ಶಿರಸಾ ನಮಾಮಿ ಜಯತ್ಯಾಶ್ರಿತಸಂತ್ರಾಸದ್ಭಾಂತವಿಧ್ವಂಸನಾಶಯ ಪ್ರಭಾವಾಂ ಸೀತಯಾ ದೇವ್ಯಾ ಪರಮವ್ಯೋಮಭಾಸ್ಕರಃ ನಮಸ್ತಸ್ಮೈ ಕಸ್ಮೈ ಚ ನಭವತು ನಿಷ್ಕಿಂಚನ ಜನ ಸ್ವಯಂ ರಕ್ಷಾ ದೀಕ್ಷಾ ಸಮಧಿಕ ಸನಿಧಾನ ಯಶಸೆ ಸುರಾಧೀಶ ಸ್ವೈರಕ್ಷಣ ಕುಪಿತ ಶಾಪಾಯುಧವಧು ವಿಷದ್ದಾ ದುರ್ಜಾತ ಪ್ರಶಮನ ಪದಾಂಬೋಜರಜಸೆ ಸೋಹಂ ತವಿರ್ಪುಂ ಸುರುದಿ ಪೊರುಳರ್ಜು ಸೊಲ್ಲುಗಿಂತ್ರೋ ನಾಹಂ ತನಕ್ಕಮಿರಾಕದರ್ಕಂ ನಮಕ್ಕಂ ಶರಣಾಂ ಆಗಂಡಲನ್ಮಹನಾಗಿಯ ಆವಲಿ ಪೇರಿಯವೋರ್ ಕಾಗಂ ಬಿಳೆತ್ತಿಡ ಕನ್ನಡಿವೇ ಸೈದ ಕಾಕುತ್ತನೆ ಕುಶಲವಾಳ್ ರಾಮಾಯಣತ್ತೆ ಗಾನಂ ಮಣ್ಣಿಂಟಿರ್ಕಾ ಅವ ಗಾನಂ ಮಂಡ್ರ ಘಟ್ಟತ್ತಿಲ இன்னைக்கு நாம பார்க்க போறது குஹசக்யம் வரைக்கும் அவ இன்னைக்கு நம்மளுக்கு கானம் பண்ணி கொடுக்கும் நேத்திக்கு தசரதர் கைகேயி கிட்ட கெஞ்சர கொஞ்சர இந்த வரத்தை நீ மாத்தின்றமா ராமனுக்கு 14 வருஷம் காடு காட்டுக்கு போனோம்ன்ற வரத்தையும் பரதன் பட்டாபிஷேகம் ஆகணும்ன்ற வரத்தையும் மாத்திக்கோ பரதனுக்கு வேணா பட்டாபிஷேகம் பண்ணட்டோம் ஆனா ராமனுக்கு இந்த 14 வருஷம் வனவாசம்ன்ற வரத்தை வாங்கி கேட்காதமா மாத்தின்ற அந்த வரத்தை அப்படின்னு சொல்லி கெஞ்சர ரொம்ப கெஞ்சர அவர் தான் சொல்றதே அஞ்சலி குருமி கைகேயி என்னோட இந்த கையானது எங்க ஆத்து பெருமாள் ரங்கநாதனையும் என்னுடைய குலகுரு வசிஷ்டரை தவிர வேற யாரையும் நான் கை கூப்பினதே கிடையாதுமா அப்பேற்பட்ட கையால் உன்னை கூப்பி கேட்குறேன் கெஞ்சி கேட்குறேன் தயவு செய்து இந்த வரத்தை மாத்தின்றமா பாதோச்சாபிஸ்புஷாமிதே உன் காலில் கூட விழுறம்மா எனக்கு காலில் விழுறத பற்றி எனக்கு ஒன்றுமே இல்லை நீ இந்த வரத்தை மாற்றிப்பேன்னா நான் உனக்காக என்ன வேணாலும் பண்ணுறதுக்காக இருக்கேன் அப்படின்லாம் கெஞ்சுறேன் அப்போ உடனே கை கை சொல்கிற என்னவோ பையனை காட்டுக்கு அனுப்புறதுங்கிறது என்ன பெரிய இதுவாக உங்கள் வம்சத்தில் எத்தனையோ பேர் சத்தியத்துக்காகவும் தர்மத்துக்காகவும் என்னென்னவெல்லாம் பண்ணியிருக்கா உங்கள் பையனை என்ன நான் வந்து உலகத்தை விட்டா போக சொல்கிறேன் 14 வருஷம் காட்டுக்கு தான் போக சொல்கிறேன் அதை பண்ணுறதுக்கு உங்களால் முடியலையே சிபி சக்கரவர்த்திங்கிறவர் வந்து அதாவது தசரதனோட வம்சத்துலேயே இக்ஷ்வாகு வம்சத்துலேயே சிபி சக்கரவர்த்திங்கிறவர் வந்து ஒரு ஒரு புறாவை துரத்திட்டு ஒரு கழுகு வந்தது அந்த புறா வந்து இந்த சிபி சக்கரவர்த்தியோட காலில் விழுந்தது விழுந்த உடனே நான் உன்னை காப்பாற்றுறேன்னு சொல்லி சிபி சக்கரவர்த்தி சொல்லிட்டார் அப்போ அந்த கழுகு வந்து என்னோட ஆகாரம் இந்த புறா இந்த புறாவை நீ காப்பாற்றிட்ட அப்போ எனக்கு என்ன வேணும் எனக்கு ஒன்று எனக்கு சாப்பிட்றதுக்கு ஆகாரம் வேணும்னு சொன்னப்போ தன்னோட தொடையே அறுத்து கொடுத்தாராம் அந்த அந்த புறாக்காக கழுகுக்கு அப்பேற்பட்ட தியாகம் பண்ண வாழ்னா இந்த வம்சத்தில் இருக்கா உங்கள் பிள்ளையை நான் வந்து உயிரையாக கேட்குறேன் 14 வருஷம் காட்டுக்கு போயிட்டு வந்துட்டோன்னு தானே கேட்குறேன் அப்படிங்கிறான் சிபி சக்கரவர்த்தி மட்டுமா அலர்கன் ஒரு ராஜா ஏதோ ஒரு பிராமணர் தானம் கேட்டு வந்தார் அந்த பிராமணருக்கு கண்ணு தெரியாது அப்படிங்கிறதுக்காக தான் ஸ்டேட்டில் இருக்கிற தான் கண்ட்ரியில் இருக்கிற ஏதோ ஒருத்தனுடைய கண்ணை வாங்கி கொடுக்கலாமோ இல்லையோ அப்படி பண்ணலையே அந்த அந்த அலர்கன்ற ராஜா தன்னோட கண்ணையே குடுங்கி கொடுத்தார் அந்த பிராமணருக்கு தானம் கேட்டு வந்தவாளுக்கு வெறுப்பையோடு அனுப்பக்கூடாதுங்கிறதுக்காக அப்பேற்பட்ட இக்ஷ்வாகு வம்சத்தில் நீங்கள் வந்து சத்தியத்துக்காகவும் தர்மத்துக்காகவும் இப்படி பண்ணுறாளே இத்தனை பேர் பண்ணியிருக்காளே அவாள்லாம் முட்டாளா நீங்கள் மாத்திரம் இப்படி ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிறாளே உங்கள் பையனை காட்டுக்கு அனுப்புறதுக்குன்னு கேட்குறா அப்போ வந்து தசரதன் சொல்கிறான் இந்த மாதிரி எனக்கு அது ஒரு கஷ்டம் மக்கள்லாம் என்னமா பேசுவா
கொட்டி அடிக்கிறதுங்கிறது எப்பேற்பட்ட பாபம் தெரியுமா? சரி, இந்த கௌசல்யதான் இருக்கட்டும், அவ எப்பேற்பட்டவ, யதா யதாஹி கௌசல்யா தாசீவச்ச சகீவச்ச பார்யாவத் பகினீவச்ச மாதிருவச்சோபதிஷ்டதி. கௌசல்யை பற்றி நான் நினச்சாலே எனக்கு அவ்வளோ இதுவாக இருக்குமா? எனக்கு கௌசல்யை என்னதான் பண்ணலை, அவளோட பிள்ளைய காட்டுக்கணுக்குன்னு சொல்கிறியே, கௌசல்யக்கிட்ட நான் எந்த பூஜையை கொடுத்து பார்ப்பேன்? என் பிள்ளைய காட்டுக்கு என்னமா அனுப்பிச்சார்னு அவன் அவன் என்னை கேட்டான்னா என் பூஜையை கொண்டு எங்கே வச்சுப்பேன்? கௌசல்யை எனக்கு எப்படி எல்லாம் இருப்பான்னா, அவள் அடிமை அடிமை மாதிரி எனக்கு வேலையெல்லாம் செஞ்சு கொடுப்பா. தாசி வச்ச என்னோட ஃப்ரெண்டு மாதிரி எனக்கு ஏதாவது ஷேர் பண்ணிக்கணும்னு இருந்தால் என் ஃப்ரெண்டு மாதிரி என் கூட வந்து என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவா. சகி வச்ச எனக்கு நான் அக்னிஹோத்திரம் இல்லை தானங்கள்லாம் பண்ணணும்னா எனக்கு பக்கத்தில் ஆத்துக்காரியாக ஒய்ஃபாக வந்து பக்கத்தில் நிற்பாளே. ஹரியாவது எனக்கு எதான கஷ்டம்னா ஷேர் பண்ணிக்கிறதுக்கு அக்கா தங்கைகள் மாதிரியும் அவள் எனக்கு இருப்பாள். பகினி வச்ச என்னை லாலனை பண்ணுறது, என்னை பார்த்துக்கிறது, எனக்கு உடம்பு இடம்பு சரியில்லைன்னா எனக்கு வெந்நீர் போட்டு கொடுக்கறது, மருந்தெல்லாம் எடுத்து கொடுக்கறத பார்த்தா என் அம்மா மாதிரி இருப்பாள். எப்பேற்பட்ட கௌசல்யக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன் அப்படின்னு தசரத்தில் கதற. கௌசல்யம் மட்டுமா, சொந்த புள்ள, முதல் மூத்த புள்ள, ராஜ்யத்துக்கு ஏற்ற புள்ள ராமன், அவனையே காட்டுக்கு அனுப்புறீங்கன்னா என் பிள்ளைக்கு என்ன கதின்னு சொல்லி சுமித்ரா பயப்பட மாட்டாளா? சுமித்ரா பிரேட்சவை பீதா, அவள் பயந்து போயிடுவாளே சுமித்ரா, அவளுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? சரி, இவாளெல்லாம் இருக்கட்டும், கௌசல்யா சுமித்ரையெல்லாம் இருக்கட்டும், 12 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் ஆகி நம்மாத்துக்கு ஒரு குழந்தை வந்தது சீதை, அந்த சீதைக்கு நாம் என்னமா பதில் சொல்லுவோம்? கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு இங்கே ஜே ஜே ஜேன்னு குடும்பம் நடத்திட்டு இருக்க குழந்தைகளை காட்டுக்கு அனுப்பிச்சு பிரித்தோம்னா, சீதையை காட்டுக்கு அனுப்பிச்சோம்னா அதுவும் பாவம், ஒன்றுமே பண்ணாத சீதைக்கு எதுக்குமா அனுவாசம்? அப்படி இல்லை ராமன் தான் காட்டுக்கு போனோம், சீதைக்கு இருக்கட்டோம்னா ஒரு தம்பதியை பிரித்து வச்சோன்ற பாவம் வருமே, அதனால் நீ தயவு செய்து இந்த வரத்தை மாற்றிட்டுருமா. என் புள்ள ரவுடியாக பொறுக்கியாக இருந்தால் எனக்கு கவலை கிடையாது, என்னவோ பண்ணிட்டு போகிறான் காட்டுக்கு போகிறான்னு அனுப்பிச்சிருப்பேன், ஆனால் அப்படி கிடையாது. இப்போ நான் கூட்டு உனக்கு பட்டாபிஷேகம் கிடையாதுடா கண்ணு, நீ காட்டுக்கு போயிட்டு வான்னு சொன்னால் பாடமித்தியே வபக்ஷதி, சரிப்பா நான் போயிட்டு வரேன்னு தான் சொல்லுவானே தவிர என்ன நீ காட்டுக்கெல்லாம் அனுப்பிச்சுருக்கேன் எதுக்கு கூட பேச தெரியாது இந்த குழந்தைக்கு, அப்பேற்பட்ட ராமனை நான் எப்படிமா காட்டுக்கு அனுப்புவேன்னு சொல்லி கெஞ்சர தசரதன். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயத்தை சொல்கிறேன், இந்த லோகத்தில் சூரியன் இல்லாதப்போனா இருக்கும், சூரியன் இல்லாதப்போனா கூட இந்த லோகம்ங்கிறது நடக்கலாம். சசியம்பா சலிலம் வினா, ஜலம் இல்லாத இந்த பயிர்கள்லாம் கூட வளரலாம். ஆனால் ராமன் என்னை விட்டுட்டு போனான்னா என்னோட உடம்புல இந்த ஜீவன்றது இருக்காது, என் ஜீவன் கலப்பிடும் அப்படின்னே பேசுகிறார். அதுக்கப்புறம் ரொம்ப அழகர் அழுது கதறும்போது எனக்கு இந்த விடியலே வர வேண்டாம், விடிஞ்சாதன மக்கள்லாம் வந்து இந்த பட்டாபிஷேகத்தை நிறுத்திட்டு காட்டுக்கு அனுப்பணும், விடியாமல் இந்த ராத்திரியே கண்டினியூ ஆட்டோம் அப்படின்னு சொல்கிறார். நப்பிரபாதம் துவயேச்சாமி நிஷே நட்சத்திர பூஷணே அப்படின்னு சொல்கிறார். இன்னொரு தரம் என்ன சொல்கிறாருன்னா, சீக்கிரம் விடிஞ்சிடட்டோம், விடிஞ்சிடுதுன்னா ராமன் கிட்ட எதையாவது சொல்லி பண்ணிடுறேன், என்ன பண்ணி தொலைக்கிறது, உங்ககிட்ட வரணும் இப்படி கொடுத்துட்டேனே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறார். அதுக்கப்புறம் சுமந்திரர் வர விடியறது கொஞ்சம் கொஞ்சமாக விடியரிச்சே, சுமந்திரன்னு தசரதனோட மினிஸ்டர் டிரைவர் ரெண்டுமே ரெண்டு பொசிஷனில் இருக்கார். அந்த சுமந்திரன்றவர் அவர் வந்து எழுப்புற ராஜாவெல்லாம் தேரிநாதங்கள் அந்த இதெல்லாம் ஊதி எழுப்பணும் ராஜாக்களை, அந்த மாதிரி எழுப்புறச்சே ஸ்தோத்திரங்கள்லாம் பண்ணும், ராஜாதிராஜ ராஜகம்பீர அதெல்லாம் அந்த இதெல்லாம் சொல்லி ராஜாவை எழுப்பணும். அப்படி எழுப்புறச்சேவே சுமந்திரர்கிட்ட தசரதன் சொல்கிறார், இந்த வார்த்தைகள்லாம் சொல்லி என் மனசை புண்படுத்தாதப்பா, இத்தனை நாள் இப்படி சொன்னதே கிடையாது, இன்றைக்கே இப்படி சொல்கிறாருன்னு சுமந்திரருக்கு ஒரே டவுட்டு. அப்போ கைகை சொல்கிறா, இல்லை ராஜா பட்டாபிஷேக வேலையில் கொஞ்சம் பிஸியாக இருந்துட்டார், அதனால் அவருக்கு டயர்டு, வேற ஒன்றும் இல்லை, நீ போய் ராமனை ஈசிடுவா எல்லாம் சரியாகிடும் அப்படிங்கிறார். அப்போ சுமந்திரர் யோசிச்சுட்டே நிற்கிறார், ராஜா சொல்லலையே அப்படின்னா திரும்பி தசரதனே சொல்கிறார், போய் ராமனை ஈசிடுவாப்பா அப்படின்றார். அப்போ சந்தோஷமாக போகிற அவ்வளோ டயர்டு தான் போல இருக்குது ராஜாவுக்கு, மற்றபடி வேற ஒன்றும் நடக்கலை இங்கே, அதனால் நம்ம போய் ராஜாவை ஐஷின் வருவோம், ராமன் ஐஷின் வருவோம்னு சொல்லி ராமனுடைய பவனத்துக்கு ராமனுடைய வீட்டுக்கு போகிற சுமந்திரன்றவர். அங்கே ராமன் எப்படி இருக்காருன்னா, ராமனுக்கு ராமனுடைய ஆச்சரியமான சேவை சுமந்திரனுக்கு எப்படி பெருமாள் இருந்தாருன்னா, ராமனுடைய ஆற்றுல பெரிய ஊஞ்சல் போட்டிருக்காளாம், அந்த ஊஞ்சலில் பெருமாள் உட்காந்துட்டுருக்க, பின்னாடி சீதை நின்றுட்டு விசிறி விசிறாராம், எப்படி பெருமாள் இருந்தார்னு ஒரு 4 ஸ்லோகம் ஆச்சரியமான வரணும் வால்மீகி. தம்பை சிரமண சங்காசம் உபவிஷ்டம் சுலங்கிருதம் ததர்ஷசூத பரியங்கே சம்வர்ணே சோத்தரட்சதே.
தங்க ஊஞ்சல், தங்க ஊஞ்சல்ல பெருமாள் எப்படி உட்கார்ந்துட்டு இருக்காருன்னா குபேரன் எப்படி உட்கார்ந்துட்டு இருப்பானோ அந்த மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்காருன்னு வர்ணனை ஸ்வலங்கிருதம் எல்லா விதமான பூஷணத்தையும் பூஷிச்சுட்டு இருக்காரு. இன்னைக்கு பட்டாபிஷேக நாள் ஆச்சு, அதனால என்னென்னலாம் ஆபரணங்கள்லாம் போட்டுக்கணுமோ எல்லாத்தையும் பெருமாள் போட்டுட்டு இருக்காரான். வராஹ ருதிரா பேன சுச்சினா ச சுகந்தினா அனுலிப்தம் பரார்கேன சந்தனேன பரந்தபம். சந்தனம் தடை விட்டுருக்காளாம் பெருமானுடைய விசாலமான வட்சஸ்தலத்தில் சீதை வந்து தடை விட்டுருக்காளாம் சந்தனம். அந்த சந்தனம் எப்படி இருக்குங்கிறதுக்கு வால்மீகி சொல்கிற பன்னி இருக்கோ இல்லையோ, பன்னியோட ரத்தம் செகசெகன்னு இருக்கும் அந்த மாதிரி சந்தனம் குங்கும பூவெல்லாம் அரைச்சி விட்டு திக்காக இருந்ததுதான் அந்த சந்தனம். அந்த சந்தனத்தை எப்படி நன்னா தடை விட்டுருக்கா, காத்துல இப்படி ஊஞ்சல் ஆடுறது, ஊஞ்சல் ஆடும் போது எதிர்காத்து ராமன் மேல படுறது, பட்ட உடனே உடனே காஞ்சி போயிடுது, திருப்பி சீதை வந்து காஞ்சிடுத்தேன்னு சொல்லி புதுசு புதுசா தடவிட்டே இருக்காளாம். காய காய அந்த சந்தனத்தை பெருமானுடைய விசாலமான வட்சஸ்தலத்துல தடவிட்டு இருக்காளாம். ஸ்திதயா பார்ஷ்வதஸ்தாபி வாலவ்யஜன ஹஸ்தயா உபேதம் சீதையா பூயகா சித்ரயா சசினம்யதா. பின்னாடியே சீதை நின்றுட்டு ஊஞ்சலோட அந்த சங்கிலியை பிடிச்சிட்டு பெருமாளுக்கு விசிறி விசிறின்னு இருக்காளாம் சாமரத்தினால. தம் தபந்தமிவாதித்யம் உபபர்ணம் ஸ்வதேஜசா. சூரியன் எப்படி தனக்கு இன்னொரு ஃபேக்டர் அதாவது தேர்ட் பார்ட்டி இல்லாமல் தானே ஜொலிக்குமோ, அதாவது நிலாவுக்கு சூரியனோட வெளிச்சம் தேவை, சூரியனுக்கு சூரியனோட வெளிச்சமே தான் போறோம், அந்த மாதிரி பெருமாள் சூரியன் மாதிரி ஜொலிச்சுட்டு இருந்தாராம். பவந்தே வரதம் வந்தி வினயக்ஞோ வினீதவது. சுமந்திரன் வந்து இந்த ஆச்சரியமான சேவையை பெருமாள் கொடுக்குறாரு சுமந்திரனுக்கு. சுமந்திரர் சாஷ்டாங்கமாக பெருமாளை விழுந்து நமஸ்காரம் பண்ணுறார், பண்ணி சொல்கிறார் அப்பா இந்த மாதிரி கூப்பிட்டுருக்கா உங்களை அவசரமாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லி, சரி ஓகே அப்படின்னு சொல்லி பெருமாள் அப்பா கூப்பிட்டுருக்காரா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி கிளம்புறார். கிளம்புறச்சே ஆத்து வாசல் வரைக்கும் சீதை வரணும், வந்து உங்களுக்கு மங்களங்கள் உண்டாகும், நீங்கள் போகிற காரியம் நல்லா நடக்கட்டும். இது வந்து பத்னியோட தர்மம், ஆத்து பொம்மநாட்டிகளாக இருக்கிறவா ஆத்துக்காரர் வெளியில் எங்கேயான காரியமாகவோ இல்லை வெளியூருக்கோ போனான்னா ஆத்து வாசலுக்கு வந்து வந்து வழி அனுப்பணும் அப்படிங்கிறது. அதை சீதை இங்கே பண்ணி காமிக்கிறான். ஆத்வாரம் அனுபவராஜ மங்களான் யமிதத்யுஷி அப்படின்னு போகிற சுமந்திரர் அழிச்சிட்டு தேரில் ராமனை அழிச்சிட்டு தன்னோட அப்பாவோடைய கிரகத்துக்கு, அப்பாவோடைய கிரகம் இல்லை கௌசல்ய ஆத்துல கைகை ஆத்துல தான் தசரதன் இருக்கார். அந்த தசரதனை பார்க்கறதுக்கு ராமன் போகிறார். போனால் தசரதன் நில குலைஞ்சி இருக்காராம், ஒரு பக்கம் கண்ணீர் விட்டுண்டு நினைவே இல்லாமல் பேச்சு மூச்சே இல்லாமல் இருந்தால் எப்படி இருப்பாரோ அந்த மாதிரி இருந்தாராம் தசரதன். அதை பார்த்த உடனே ராமனுக்கு எப்படி இருந்ததுன்னா, தத்பூர்வம் நரபதேஹே ராஜ்யோ திருஷ்ட்வா பயாவகம் ராமோபி பயமா பன்னகா ததா ஸ்பிருஷ்டேவ பன்னகம். இப்படி அப்பாவை அவர் பார்த்ததே கிடையாதான், ராமன் தன்னோட சக்கரவர்த்தியான அப்பாவை இந்த மாதிரி நிலைமையில பார்த்ததே கிடையாதான். அப்படி பார்த்த உடனே என்ன ஆச்சுன்னா ராமன் கூட பயந்தார். எந்த ராமன் நினச்சிருந்தா நாம நம்மளுக்கு எல்லாம் ஆபதாம் பகர்த்தார் தாத்தாரம் சர்வசம்பதான்னு எந்த ராமன் நினைச்சா நம்மளுக்கு சகல விதமான பயங்களும் போறதோ, அப்பேற்பட்ட ராமன் பயந்தார். எதுக்குன்னா அப்பா இப்படி இருக்காரு என்ன ஆச்சுன்னு தெரியாம பயந்தார். இது பயம் எப்படி பயந்தாருன்றதுக்கு வால்மீகி உவமை கொடுக்குற. நம்ம சாயங்காலத்தில் இல்லை ரொம்ப வெடிக்காந்தாலில் கொஞ்சம் சூரியன் வந்திருக்கு ரொம்ப இருட்டாக இருக்கு, அந்த சமயத்தில் வயலுக்கு போகிறச்சே பழுதுன்னு நினச்சிட்டு காலில் பாம்பை மிதிச்சோம்னா அது பாம்புன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் எவ்வளோ பயம் நம்மளுக்கு வருமோ அந்த மாதிரி பயந்தார் ராமன். பதா ஸ்பிருஷ்டுவேவ பன்னகன் பாம்பை காலில் மிதிச்சா என்ன பயம் நம்மளுக்கு வருமோ அந்த மாதிரி பயந்தார் ராமன் சொல்லி இங்கே வால்மீகி சொல்கிறார். உடனே கேட்குற அம்மா கிட்ட போய், அதாவது கௌஸ் கைகை கிட்ட, என்னம்மா ஆச்சு அப்பாவுக்கு, அப்பாவை நான் இப்படி பார்த்ததே கிடையாது, அப்பாவுக்கு என்ன ஏதாவது சரீரத்தில் ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸா, அவருக்கு உடம்பு ஏதாவது சரியில்லையா, இல்லை மனசில் ஏதானு இருக்கா, யாரான ஏதான தப்பாக பண்ணிட்டாளா, அப்பாவை கோச்சிக்கிற மாதிரி நானோ இல்லை பரதனோ சத்ருக்னனோ லக்ஷ்மணனோ பண்ணிட்டாளா, இல்லை சத்ருக்னன் பரதன் சத்ருக்னன்லாம் வெளியூரில் இருக்காளே அவளை பற்றி எதனா தப்பான நியூஸ் எதாவது வந்துட்டா, இல்லை நீங்கள் தான் அப்பா மேலே இருக்கிற அபிமானத்தினால எதனா கொஞ்சம் தூக்கி எரிஞ்சு பேசிட்டீங்களா அப்படின்லாம் கேட்குறாரு ராமன். அப்படி இல்லை இல்லை எதானா அவருக்கு நடக்க வேண்டி ஆசைப்பட்டு அது நடக்காமல் போச்சா, ஏன்னா எல்லாருக்கும் எப்பயுமே சந்தோஷம்ன்றது இருக்காது, சந்தோஷம் அப்படிங்கிறது எப்பயாவது நம்மளுக்கு வரும், அதுவே பகவான் அனுகிரகம் தான். எப்போ பாரு சௌக்கியத்தோடு இருக்கிறதுங்கிறது நடக்காத காரியம். அதை ராமன் சொல்கிறச்சே துர்லபம் ஹி சதா சுகம்
எப்பப்பாரு சுகப்பட்டுட்டே இருக்க முடியாது. அதனால் ராஜாவுக்கு என்னமா ஆச்சு நீங்கள் எனக்கு சொல்லுங்கோ அப்படின்னு சொல்லி கைகேயிட்ட கேட்குறா. இல்லைப்பா அப்பாவுக்கு உடம்புக்கு எல்லாம் ஒன்றும் இல்லை, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், அதை எப்படி சொல்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்க. கிஞ்சின் மனோகதத்தஸ்ய தொத்தயாநாபிபாஷதே, உங்ககிட்ட எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, உங்ககிட்ட சொல்கிறதுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது அப்பாவுக்கு அப்படின்னு சொன்னார். சொன்ன உடனே ராமனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்ததான். அஹோ திக்னார்ஹசே தேவி பக்தும் மாமீதிருஷம் வச்சா, ஐயோ அம்மா இப்படி நீங்கள் போய் சொல்கிறீங்களோ, சொல்லவே கூடாது இப்படி. நீங்கள் நான் என்ன நினச்சிப்பேன், நான் அப்பாவுக்கு பயத்தை கொடுக்குற மாதிரியான பிள்ளையாக இருக்கேனே, என்கிட்ட சொல்கிறதுக்கு என்ன அப்பாவுக்கு, அப்பா என்ன சொன்னாலும் நான் பண்ணுவேனே. அஹம் ஹி வசனாத்ராஜ்ஞா கதேயம் அபிபாவகே பக்ஷயேயம் விஷம் தீக்ஷ்ணம் அஜ்ஜேயம் அபிசார்ணவே நியுக்தோ குருணா பித்ரா நிருபேன ச ஹிதேன ச. அப்பா ஒரு வார்த்தை சொன்னார்ன்னா நான் அக்னியில் போய் கூட விழுந்துருவேன், அப்படி இல்லை விஷம் கொடுக்குறாருன்னா விஷத்தை கூட எடுத்து சாப்பிடுவேன் நான், கடலில் கல்லை கட்டிட்டு கடலில் குதிச்சுடுவேன். ஏன்னா அப்பா எனக்கு நாலு விதமான பந்து. என்ன அப்படின்னா அவர் எனக்கு குரு, குருன்னா வயசில் பெரியவர் அப்படின்னு. நான் அவரோட வயசில் சின்னவன், பெரியவா சொல்கிறத கேட்கணும்னு சொல்லி கொடுத்துருக்கா, அதனால ஒரு காரணம். இன்னொரு காரணம் என்னோடய அப்பா, அவர் அப்பா சொல்கிறத கண்ணை மூடிட்டு கேட்கணுன்றது ரெண்டாவது. மூணாவது அவர் ராஜா, நான் பிரஜை, அந்த ராஜா என்ன சொன்னாலும் நான் கேட்க வேண்டியது இந்த பிரஜையாக என்னோடய கடமை. இன்னொன்று ஹித, எனக்கு ஹிதத்தை நினைக்கக்கூடியவர் எங்கள் அப்பா. எங்கள் அப்பா ஹிதத்தை நினைக்கிறாருன்றதுனாலே அவர் சொல்கிறத நான் கேட்டே ஆகணும். நான் ஒரு காரணம் இருந்தாலே நான் கேட்பேன், இதில் நாலு காரணம் இருக்கும் எங்கள் அப்பா கிட்டே சேர்ந்தா மாதிரி அவர் என்ன சொன்னாலும் நான் கேட்பேன் அப்படின்னு. அகம் ஹி வச்சனாத் ராஜ்யான்னு இங்கே விசேஷமாக ராஜா தான் சொல்லணும்னு இல்லை. இந்த அயோத்தியாவில் ரோட்டில் போகிறவங்க கூட கூட்டு, உங்கள் அப்பா உன்னை கடலில் குதிக்க சொன்னார்னு, ரோட்டில் போகிறவன் உங்கள் அப்பா சொன்னார்ன்னு சொன்னால் கூட எங்கள் அப்பாவோட வாக்குக்கு அவ்வளோ மரியாதை கொடுப்பேன் நான். அப்படி இருக்கிறச்ச என்கிட்ட என்ன பயம் ராஜாவுக்கு, அப்பாவுக்கு, அப்பா எதுவாக இருந்தாலும் சொல்லணும் எனக்கு அப்படின்னு சொல்கிறார். சொன்ன உடனே கைகேயி தான் சொல்கிறார், தசரதன் அவர் நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டே இருக்கிற தவிர அவரால் பேச முடியல, அவரால் ரியாக்ட் பண்ண முடியல, எதுவுமே பண்ண முடியல, அந்த மாதிரி நிலைமையில் இருக்க கைகேயி சொல்கிறார், ஆழி சூழ் உலகமெல்லா பரதனேயாள, இந்த பட்டாபிஷேகம் ஏற்பாடாக இருக்கே, இந்த பட்டாபிஷேகம் பரதனுக்கு தான்ப்பா அப்படின்னு சொல்கிறா கைகேயி. சொன்ன உடனே அப்படியாமா எனக்கு ரொம்ப சந்தோஷம், நானும் இங்கேருந்து இந்த பட்டாபிஷேகத்தை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி ராமன் சொல்கிறதுக்கு முன்னாடியே அவள் பேச ஆரம்பிக்கிறா. நீ போ எங்கே போனோம்மா அப்படின்னு, தாழரும் சடைகள் தாங்கி தாங்கரும் தவமேற்கொண்டு, இந்த பட்டு வேஷ்டி இந்த கோல்டன் ஆபரணங்கள் எல்லாம் போட்டுக்கக்கூடாது, அப்போ என்னம்மா போட்டுக்கணும் அப்படின்னு கேட்டால், நீ போய் ஜடையை தரிச்சுட்டு நம்ம கூட்டத்தெல்லாம் எடுத்து கீழே வச்சுட்டு சடையாக பின்னிக்கணும் தலையை பின்னிட்டு மர உரியை கட்டிக்கணும், மர உரியை கட்டின்றது மட்டும் இல்லாமல் காட்டுக்கு போகணும். சரி காட்டுக்கு போய் நான் அங்கே ஒரு அரண்மனையை அமைச்சுட்டு நான் அங்கே சந்தோஷமாக இருக்கலாமா, இருக்கக்கூடாது. பூழிவெங்காணன் நன்னி புண்ணிய புனல் கலாடி, சாதாரண காட்டுக்கு போகக்கூடாது, டென்ஸ் ஃபாரஸ்ட். நேற்று சொன்னேன்னு இல்லையோ, அடர்ந்த காட்டு பகுதிக்கு போகணும், அந்த காட்டு பகுதிக்கு மட்டும் அங்கேயே போய் ஒரே இடத்துலேயே நிற்கக்கூடாது. தேவனையான வனங்கத்துவான்னு அடுத்தடுத்த வனத்துக்கு தாண்டி போயிட்டே இருக்கணும். அங்கே இருக்கிற நதிகள்லாம் நீராடி ஒரு முனிவரை போல இருக்கணும். ஏழிரண்டு ஆண்டில் வா, போய் 14 வருஷத்துக்கு அப்புறம் இதெல்லாம் முடிச்சுட்டு வா என்று இயம்பினன் அரசன் என்றால், இதை நான் சொல்லலப்பா, ராஜா சொல்லியிருக்கேன், ராஜாவோட ஆணை இது, நான் சொன்னேன், நீ என்ன தப்பாக நினச்சிட்டு தப்பாக நினச்சிக்காத அப்படின்னு சொல்கிறார். உடனே ராமன் இதுக்கு என்ன பதில் சொல்கிறாருன்னா, மன்னவன் பணி என்றாகில் நுண்பணி மறுப்பனோ, மன்னவன் ராஜா சொல்லலன்னு நீ சொன்னால் மட்டும் மறுக்கவா போகிறேன் அப்படின்னு. இன்னொரு அர்த்தம், மன்னவன் பணி அன்று, இது ராஜா சொல்லலை, ஆகில் நுண்பணி மறுப்பனோ, ஒன்றும் ராஜா சொல்லலை, இதை நீ தான் இந்த விஷயத்தை கேட்டிருக்கேன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு, நீ சொன்னால் மட்டும் நான் கேட்காதிருக்கு போனால், நீ சொன்னாலும் நான் கேட்பேன். என் பின்னவன் பெற்ற செல்வம் அடியனேன் பெற்றதன்றோ, என் பின்னவன் என் பரதன், நான் என்ன பட்டாபிஷேகம் பண்ணிட்டா ராஜ்யத்தை அடையணும், அதே தானே பரதனும் அடைய போகிறான், எனக்கு அதில் சந்தோஷம்னு சொல்கிறேன். இதுக்கும் இன்னொரு அர்த்தம், யான் பெற்ற செல்வம், நான் எப்படி மரகுரி ஜடையை தரிச்சுட்டு இருக்க போகணும், அதே மாதிரி தான் பரதனும் ராஜ்யத்தெல்லாம் விட்டுட்டு நந்தி கிராமத்தில் ஜடையும் மர உரியும் கட்டிட்டு முனிவர் மாதிரி தான் இருக்க போகிறான் அவனும் அப்படின்னு சொல்கிறார். சொன்ன உடனே சொல்கிறார், அப்போ கூட இந்த கவிகள் வால்மீகி இந்த கதையை சொல்லிட்டு போகிற இந்த கவிகள்லாம் ஆச்சரியமாக அனுபவிக்கிறார். எப்படின்னா கைகேயிக்கு ராமன் மேலே தான் பட்சபாதம் ஜாஸ்தியாக, எப்படி அப்படின்னா வனபுவி தனுமாத்திர பிராண
திராணம் அஜ்ஞாபிதம்மே, இந்த காட்டில் தன்னோட சரீரத்தை மட்டும் பார்த்துக்கிறதுக்கு தான் ராமனுக்கு சொல்லியிருக்கா. ஆனால் பரதனுக்கு ஸ்தாபிதோ வத்சம் ஊர்த்னி சகல புவன பாரகா, இந்த ராஜ்யம் அப்படிங்கிற பெரிய பாரத்தை குருவி தலையில் பணங்காய வைக்கிற மாதிரி பரதன் தலையில் இப்படி சகல புவன பாரத்தையும் ஆளுமை ஆளுதல் என்ற பெரிய இந்த நாட்டை காத்துக்கிறதுக்கான பாரத்தை பரதன் தலையில் போய் வைக்கிறியேமா அப்படின்னு சொல்லி கவிகள்லாம் அனுபவிக்கிறா. என் பக்கத்தில் தான் உனக்கு பட்சபாதம் இருக்கு அப்படின்னு சொல்கிறா. நீ கிளம்பினாதான் சரிம்மா, நான் வந்து பரதன் பட்டாபிஷேகத்தை பார்த்துட்டு கிளம்புறேன் காட்டுக்கு, நான் காட்டு கிளம்புறத சரி எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்ன உடனே, இல்லைப்பா நீ இப்போவே கிளம்பணும், நீ கிளம்பாத பரியந்தம் ராஜா குடிக்க மாட்டார், சாப்பிட மாட்டார், ஒன்றுமே பண்ண மாட்டார் அப்படின்னா, இதை கேட்டார் தசரதர் கேட்ட உடனே ஓன்னு கத்தின உடனே, இது கேட்ட உடனே ராமனுக்கு எப்படி இருந்ததுன்னா, நல்ல ஜாதி குதிரை அரேபியன் குதிரைன்னு சொல்கிறாளே அந்த குதிரையெல்லாம் வந்து இந்த தேர் ஓட்டுறச்சேயோ இல்லை ஹார்ஸ் ரைடிங் பண்ணுறச்சேயோ அடிக்கக்கூடாது, அது ரொம்ப சென்சிட்டிவான குதிரை, அந்த குதிரை தானே சொல் பேச்சை கேட்கும், அதை அடிக்கணுன்ற அவசியம் கிடையாது, அந்த குதிரையை சாட்டையால் நல்ல விளாசினா எப்படி வலிக்குமோ அந்த குதிரைக்கு, அந்த மாதிரி ராமனுக்கு இருந்துதான் கஷயேவா ஹதோவா ஜீவனம் கந்தும் கிருதத்வரஹா அப்படின்னு சொல்லி கலப்பரிச்சே தன்னோட ஒரு கெத்துன்னு சொல்கிறாடலையோ அந்த பிரபாவத்தை விட்டு கொடுக்கல ராமன். என்ன சொல்லிட்டு போறார் கைகை கிட்டன்னா, நாகமர்த்த பரோதேவி லோகமாவஸ்து முத்சகே வித்திமாம் ரிஷிபிஸ்துல்யம் கேவலம் தர்மமாஸ்திதம். என்னை வந்து இந்த ராஜ்யத்துக்காக அலையறவன் நினச்சிக்காதீங்கோமா, நான் அப்படி கிடையாது, எனக்கு தர்மமா அர்த்தமா எனக்கு சத்தியமா இல்லை இந்த ராஜ்யமா அப்படின்னு கேட்டால் எனக்கு சத்தியம்தான் முக்கியம், என்னை ரிஷிக்கு ஈடானவன் நினச்சிக்கோங்கோ அப்படின்னு சொல்லி தன்னோட பிரபாவத்தை சொல்லிட்டு போற சொல்லிட்டு, ரெண்டே ரெண்டு விஷயம்தான், எங்கள் அம்மா கிட்ட போய் இதை சொல்லிட்டு சீதைக்கிட்டையும் இதை சொல்லிட்டு, சீதைகிட்ட சொல்றச்சேன்றச்சே வால்மீகி சீதா சீதாயாம் ச அனுமயாம் யகம் அப்படின்னு சீதைக்கிட்ட சொல்லிட்டு, இல்லை சீதை அழிச்சின்னு போயிட்டுன்னு ரெண்டு அர்த்தம் வரா மாதிரியான வார்த்தையை போட்டார் இந்த இடத்துல. சரி அப்படின்னு சொல்லிட்டு வெளில வரச்சே திருமாலுடைய திருமுக மண்டலம் எப்படி இருக்கு அப்படின்னா, நச்சாஸ்ய மகதீம் லக்ஷ்மீம் ராஜ்ய நாசஹா அபகரிஷதி லோக காந்தஸ்ய காந்தத்வாத் சீதரஷ்மேஹே இவக்ஷபாஹா. இந்த இப்பேற்பட்ட ஒரு ராஜ்யம் தனக்கு இல்லை அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் காட்டுக்கு போய் 14 வருஷம் வாசம் பண்ணணும் அப்படிங்கிறச்சே நம்மளுக்கெல்லாம், நாமெல்லாம் வந்து நாளைக்கு ஒரு டூர் போகிறோம், அது கேன்சல் ஆகிடுதுனாலே நம்மளால் நம்ம மூஞ்சி வந்து அஷ்டகோணல் ஆகும். ஆனால் பெருமாளுக்கு இப்போ ஏற்பட்ட ராஜ்யம் தனக்கு வர வேண்டியது, எந்த என்ன கேஸ் போட்டாலும் ராமனுக்கு தான் இந்த ராஜ்யம், எப்படி பார்த்தாலும் அப்போ ஏற்பட்ட ராஜ்யம் தனக்கு இல்லைன்றப்பவும் காட்டுக்கு போனோன்றப்பவும் அந்த பெருமாளுடைய ஃபேஸ் எப்படி இருந்ததுன்னா, எப்பவும் போல பிரசாந்தமாக எப்படி சிரிச்சுட்டே இருப்பாரோ அதே மாதிரி தான் இருந்துதான். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன், என்ன தான் ராத்திரினாலே இருட்டு, அந்த இருட்டு வந்தாலும் சரத்காலத்தில் சந்திரன் நிலா இருக்கே வெள்ளை வெளையேன்னு இருக்கும், அந்த இருட்டு இந்த சந்திரனை போய் பாதிக்காது, அந்த மாதிரி இருந்தாராம் பெருமாள். நவனம் கந்து காமஸ்ய யததஸ்ச வசுந்தரா சர்வலோகாதிகஸ்யேவ லக்ஷ்யதே சித்த விக்ரியா. அவரோட ஃபேஸில் ஒரே ஒரு துளி அந்த கஷ்டம் கூட தெரியல அப்படின்னு சொல்லி வால்மீகி சொல்கிறார். இதை கம்பன் இன்னும் கொஞ்சம் இல்லை தெரிஞ்சுது அப்படின்னு, என்ன தெரிஞ்சுது அப்படின்னா, அப்பொழுதலர்ந்த செந்தாமரையினை வென்றதம்மா, இப்போதான் ஒரு தாமரை புஷ்பம் வளர்ந்துருக்குன்னா அந்த தாமரை தோத்து போயிட்டு தான் ராமனுடைய திருமுகத்துக்கு அப்படி கம்பன் அனுபவிக்கிறார். கலப்பரச்சேவே அந்த அரண்மனை வாசலில் இந்த பட்டாபிஷேகத்துக்கு வச்சுருக்க சாமான்லாம் இருக்குது, குடம் செங்கோல் இந்த ராஜாக்களுக்கு பட்டாபிஷேகம் பண்ணுறச்சே போடுற இந்த மகுடங்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் அப்படி பார்த்துட்டே போகிறாராம். பார்த்துட்டே மட்டும் போகாமல்
அதை ஒரு பிரதட்சணம் பண்ணிட்டு போறாராம். சே எனக்கு தான் இந்த பட்டாபிஷேகம் நடக்கல, தூக்கி போடுறா இதெல்லாம் சொல்லாம, அதெல்லாம் நம்ம ஆத்து பெரியவாள்லாம் யூஸ் பண்ணது, நம்ம ஆத்து பெரியவாளுக்கு இதை வச்சுதான் பட்டாபிஷேகம் பண்ணிருக்கான்னு சொல்லி அந்த பெரியவா மேல இருக்கிற கௌரவத்தை அப்படி பிரதட்சணம் பண்ணிட்டு கௌசல்யாத்துக்கு போனாராம். கௌசல்யாத்துக்கு போய் போறாருன்ன உடனே இவா கௌசல்யெல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கா, என்னப்பா பட்டாபிஷேகம் முடிஞ்சுதான் வருவேன்னா எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கேன், நீ இப்பவே வந்துட்டியே, இப்பவே சேவிச்சுட்டு போகலான்னு வந்திருக்கியா, இப்பவே நமஸ்காரம் பண்ணிட்டு போகலான்னு வந்திருக்கியா அப்படின்னு கௌசல்ய கேட்குறா. இப்போ ராமன் வாயே திறக்கலை. அப்ப சுமித்ர வர, நேத்திலேருந்து நீ பட்டினியா இருப்ப, இந்த பட்டாபிஷேகம்னு சொல்லி உனக்கு சாதம் இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு விரதம், அதனால பட்டாபிஷேகம் ஆகி சாப்பிட்றதுக்கெல்லாம் டைம் ஆகிடும், பழமும் பாலும் சாப்பிட்டு பழமும் பாலுக்கும் தோஷம் இல்லைன்னு சொல்லுவா எல்லாரும், அதனால இந்தாப்பா உனக்கு மனம் போடுறேன், நீ இந்த மனையில உட்காந்துட்டு பழத்தையும் பாலையும் சாப்பிடு அப்படின்னு சொல்ற. ராமன் உடனே இல்லைம்மா, எனக்கு இந்த தங்க ஆசனத்தில் உட்காரத்துக்கான டைம் இல்லை எனக்கு, இது தர்பாசனத்தில் காட்டில் போய் உட்காரத்துக்கான டைம் வந்திருக்கு எனக்கு, கமிஷ்யே தண்டகாரண்யம் கிமனேன ஆசனேனமே, எனக்கு இந்த ஆசனம் வேண்டாமா, ரிஷிகள்லாம் எப்படி தர்பத்தை போட்டு கீழே உட்காந்துப்பாலும் அந்த மாதிரி டைம் வந்துடுது எனக்கு, ஏன்பா என்னப்பா ஆச்சு உனக்கு, என்னப்பா எப்படி சொல்கிற அப்படிங்கிறா. இல்லை ராஜா வந்து பிரதிஜை பண்ணியிருக்காரன் கைகேயி அம்மாட்ட, 14 வருஷம் என்னை காட்டுக்கு போக சொல்லிட்டு பரதனுக்கு இந்த பட்டாபிஷேகத்தை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஏற்பாடாயிருக்குமா அப்படின்னு சொன்ன உடனே கௌசல்யா மூர்ச்சை ஆகிட்டா. தசரதனே மூர்ச்சை ஏறாரு, சொந்த புள்ள அம்மாவுக்கு எப்படி இருக்கும், தானும் மூர்ச்சையாகி விடுறா. விழுந்த உடனே சொல்கிறா, எழுந்து திருப்பி எழுப்புறா இவாள்லாம் தண்ணியை தெளித்து, என்னம்மா என்னப்பா நீ என்ன சொன்ன எனக்கு கே சொல்கிறது நீ புரியவே இல்லை, நீ சொன்னது ஏதாவது கனவா எனக்கு, இப்போ கனவு வந்துட்டா இந்த மாதிரி நடக்கிறதுக்கு, இல்லை இல்லை இதெல்லாம் நிஜம்தான்மா, நான் இப்போ காட்டுக்கு கிளம்பணும் அப்படிங்கிறா. அப்போ கௌசல்யா சொல்கிறா, எனக்கு இத்தனை வருஷம் கழிச்சு நீ பிறந்திருக்க, நான் ரங்கநாதனை நித்தியம் வேண்டாத நாள் கிடையாது, நிறைய உபவாசம் விரதங்கள் இருந்திருக்கேன், நிறைய பேருக்கு தானம் பண்ணியிருக்கேன், அப்படியெல்லாம் வேண்டிட்டு இந்த தவம் கடந்த புள்ளப்பா நீ எனக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். கௌசல்யா சொல்கிறா, எனக்கு நீ பிறக்காதே இருந்திருக்கலாம்ப்பா, நீ இப்போ ஆளுக்கு ஆளாக பிறந்து இப்போ காட்டுக்கு போனான்றத பார்க்கறதுக்காக நான் இருக்கேன், நீ பிறக்காமையே இருந்ததுதான் எனக்கு ஒரே ஒரு கஷ்டம்தான், என்ன என்னாரும் என்ன மலடின்னு சொல்லியிருப்பா, அந்த ஒரே ஒரு கஷ்டம்தான், ஆனால் நீ இப்போ காட்டுக்கு போகிறதா, இப்போ ஏற்பட்ட கஷ்டம் ஆளுக்காளாக வளர்ந்து உன் மேலே எல்லாரும் தப்பே சொல்ல முடியாதுன்ற மாதிரியான நல்ல பிள்ளையாக இருந்து உன்னை காட்டுக்கு அனுப்புறாங்கிறத பார்க்கறத காட்டிலும் பெரிய துக்கம் எனக்கு ஏதாவது உண்டாப்பா அப்படின்னு சொல்கிறா. எனக்கு இந்த சாபுங்கிறது வரமாட்டேங்கிறதேப்பா, ஏன் எனக்கு யமலோகத்தில் வந்து எனக்கு இடம் இல்லையா, மம இவனோ நம் மரணம் ச வித்யதே நச்சாவகாசோஸ்தி யமக்ஷயே மம அப்படின்னு சொல்லி, எனக்கு ஏன் தான் இந்த மாதிரி நிலைமையோ, எனக்கு ஒன்றும் புரியலப்பா அப்படின்னு சொல்லி ரொம்ப கதறா கௌசல்ய. இப்போ இத்தனை நாள் லக்ஷ்மணர் கூட தான் இருந்தேன், ஏன் அவர் இத்தனை நாள் எதுவும் பேசலை, இனிமேல் தான் அவர் சீர போகிறார் லக்ஷ்மணன், இத்தனை நேரம் ஏன் பேசலைன்னா, என்னடா இது ராஜ்யம் இல்லை காட்டுக்கு போகணும்னு சொல்கிறா, இந்த அண்ணாவோட முகத்தில் ஒரு மாறுதலுமே இல்லையேன்னு சொல்லி அந்த காம்பீரியத்தில் மயங்கிட்டார் லக்ஷ்மணர். இப்போ கௌசல்யா அழறத பார்த்தேன், இந்த மாதிரி சொன்ன உடனே லக்ஷ்மணர் சீர்வர், அவர் பேசுறதெல்லாம் எப்படி இருக்குன்னா, தற்கால சதிருஷம் வச்சா, அந்த காலத்தில் அவர் பேசுறது சரின்னு தோணும், ஆனால் லக்ஷ்மணர் பேசுறது சரியா வராது அப்படிங்கிறார் வால்மீகி. என்ன பேசினார் அப்படின்னா, குரோரபி அவலிப்தசிய காரியா காரியம் அஜானதா உத்பதம் பிரதிபன்னசிய காரியம் பவதி சாசனம். இந்த அப்பா ஏதோ ஒரு காம வேகத்தில் கைகேயி அம்மா பேச்சை கேட்டுட்டு ஆடிட்டு இருக்கார், அவருக்கு வந்து இதெல்லாம் வேலைக்கு ஆகாது, அவர் ஏதோ வளர்ற புத்தி மழுங்கி போய் கைகேயி மேலே இருக்கிற மோகத்தினால இப்படி எல்லாம் பேசுகிறார் லூசு இந்த அப்பா. இந்த அப்பாவை நான் வந்து கட்டி போட்டாலும் சரி வெட்டி போட்டாலும் சரி, அண்ணாக்கு ராஜ்யம் பட்டாபிஷேகம்ன்றது இப்போ ஆகணும் அப்படின்னு லக்ஷ்மணர் கொதிக்கிறார். வத்யதாம் பத்யதாம் அபி அப்படிங்கிறார், வெட்டி போட்டாலும் சரி கட்டி போட்டாலும் சரி, இந்த கிழத்தை என்ன பண்ணாலும் தப்பு கிடையாது, ஏன்னா வயசானவன் மெச்சூர்டாக நடந்துக்க வேணும், ராஜா தானே இப்படி ஒரு பொம்மநாட்டி பேச்சை கேட்டுட்டு இப்படி லூசு மாதிரி பைத்தியம் மாதிரி மென்டல் மாதிரி உடறது, இதை நாம் வந்து நம்மாத்துல இப்படி ஒரு பெரியவா இருந்தான்னா அவளை வந்து சின்னவா நல்லது சொல்லி திருத்தலாம், தப்பு கிடையாது, அந்த மாதிரி தான் இப்போது அப்பா வந்து ஏடாகுடமாக பேசுகிறேன்றப்போ நான் இந்த நல்ல காரியத்தை எடுத்து பண்ணலாம், அப்பா அண்ணாவுக்கு பட்டாபிஷேகம் கண்டிப்பாக நடக்கணும், இங்கே லக்ஷ்மணன் ஒருத்தன் இருக்கான் சும்மா இல்லை, ஆனால் கைகேயிக்கு தெரியும் இந்த மாதிரி பட்டாபிஷேகத்தை நிறுத்தினா லக்ஷ்மணன் ஒருத்தன் கிளம்புவான், பிரச்சனை பண்ணுவான், ப்ரொடெஸ்ட் பண்ணுவான்னு தெரியும், அதனால் அவள் வந்து ஒரு ஆர்மியை இறக்கியிருப்பா அயோத்தியா எல்லையில், அயோத்தியா ஆர்மி அவளுக்கு ஹெல்ப் பண்ணாது, ராமனுக்கு எதிர்க்க அயோத்தியா ஆர்மிங்கிறது ஹெல்ப் பண்ணாது, அதனால் அவள் கைகேயி தேசத்துலேருந்து ஒரு ஆர்மியை இறக்கி வச்சிருப்பா,
அந்த ஆர்மி எல்லாம் பொடி பொடியா ஆக்கிட்டு இந்த லக்ஷ்மணன் இந்த பட்டாபிஷேகத்தை நடத்துவான் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். என் கையில இருக்கிற வில்லு என்ன சும்மா ஷோக்கு வச்சுட்டு இருக்கேனா இல்ல என்னோட புஜதண்டங்கள்லாம் நல்லா ஜிம்ல போய் ஒர்க் அவுட் பண்ணி வச்சிருக்கேன், இதெல்லாம் வெறும ஷோக்காகவா அப்படின்னு சொல்லி ந சோபார்த்தோ இமௌ பாபு ந தனு பூஷணாயமே, என்னோட வில்லு என்ன சும்மா பப்பட்டா, எனக்கு சும்மா பொம்மை மாதிரி கையிலேயே வச்சுக்கிறதுக்கா, இந்த ராமனுக்கு பட்டாபிஷேகம்ன்றதை நிறுத்துறதுக்கு எவன் வந்தாலும் அவனை கொன்னுட்டு தான் அடுத்த வேலையை பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி லக்ஷ்மணன் ரொம்ப கோபமாக பேசுற. என்ன ஆனாலும் பட்டாபிஷேகம் நடந்தே தீரணும், அப்பாவை ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணியாவது பட்டாபிஷேகம் பண்ணலாம், ஏன் ராஜா வரலன்னு கேட்டால் அவருக்கு உடம்பு சரியில்லைன்னு ஏதான காரணத்தை சொல்லி நான் பார்த்துக்கிறேன், இந்த பட்டாபிஷேகம் அண்ணாக்கு நடந்தே ஆனம்னு சொல்லி ராமன் மேலே இருக்கிற பிரீத்தியில் பேசுகிறார் லக்ஷ்மணன். உடனே கௌசல்யும் மாற்றி மாற்றி ராமனை போட்டு டார்கெட் பண்ணுறான், எல்லாரும் இல்லைப்பா நீ காட்டுக்கு போகிறதா இருந்தால் நான் உன் கூட வந்து தான் ஆவேன், என்னால் உன்னை விட்டுட்டு தனியாக இருக்க முடியாது அப்படிங்கிறா. இன்னொரு பக்கம் இல்லைல்ல நீ காட்டுக்கெல்லாம் போகக்கூடாது, அம்மா மாத்திருதேவோ பகவான் வேதத்தில் சொல்லியிருக்கேன், அம்மாவும் தான் உனக்கு தெய்வம், அப்பா சொன்னார்னு காட்டுக்கு போகிறதுக்கு பதிலாக நான் இப்போ சொல்கிறேன் உனக்கு, நீ என்ன என்ன பூஜை பண்ணிட்டு இங்கேயே இருப்பா அப்படின்னு கௌசல்யா சொல்கிறா. இவன் மூணு பேரும் சேர்ந்து, அதாவது லக்ஷ்மணர் ஒரு பக்கம் கௌசல்ய ஒரு பக்கம், ராமனை காட்டுக்கு போக விடாதபடிக்கு தடுத்துட்டே இருக்கா. ராமன் சொல்கிறார் எல்லாத்துக்கும், ராமன் பதில் சொல்கிறார், தர்மோஹி பரமோலோகே தர்மே சர்வம் பிரதிஷ்டிதம் தர்ம சம்சிதமே தச்ச பிதுர்வச்சனம் உத்தமம். எல்லாத்துலேயுமே இந்த தர்மம் சத்தியம்ன்றது தான்ப்பா வசத்தியான ஒரு விஷயம், அதை நாம் பரிபாலிக்கணும், அதுதான் நம்ம ஆத்து வழக்கம். அந்த தர்மத்திலையும் வசத்தியான தர்மம் எதுன்னா அப்பாவாகவும் ராஜாவாகவும் இருக்கிறவரோட வார்த்தையை கேட்டு நடக்கிறது தான் பெரிய தர்மம். அதனால நீங்கள் என்னை தடுக்காதீங்கோ, நான் போகத்தான் போறேன், நான் மட்டும் இந்த தர்மத்தில் இருக்கணும்ன்றது இல்லை. துவயாமையா சவைதேஷ்யா லக்ஷ்மணேன சுமித்ரையா, நானா இருக்கட்டும் லக்ஷ்மணா நீயா இருக்கட்டும், சுமித்ரா அம்மாவா இருக்கட்டும் கௌசல்யா அம்மாவா இருக்கட்டும், எல்லாருக்கும் ஒரே தர்மம் தான். பிரதானமான தர்மம் மெயினான தர்மம் என்னன்னா பிதுர் நியோகே ஸ்தாதவ்யம் ஏஷ தர்ம சனாதன, அப்பா சொல் பேச்சு கேட்டு நடக்கிறது அதுதான் நம்ம ஆத்து வழக்கமா இருக்கு. ஏன்னா ஆத்துல ஒருத்தர் பெரியவன் இருக்கான்னா அவா பேச்சை கேட்டு நடந்தாதான் நல்லது அப்படிங்கிறது இந்த குடும்பத்துக்கான நல்லது. அப்பா சொல் பேச்சு ஆத்து பெரியவா சொல் பேச்சு கேட்டு நடக்கிறது தான். அப்பா சொல் பேச்சை கேட்டு கெட்டு போனவன் ஒருத்தன் கூட இந்த லோகத்திலேயே பார்க்க முடியாதரா லக்ஷ்மணா, அதனால நீ தப்பா நினைச்சுக்காத, நாம காட்டுனா அதாவது காட்டுக்கு போறது தான் உச்சிதம் அப்படிங்கிற. ராஜ்யம் வா வனவாசோ வா வனவாசோ மகோதயா, நம்மளுக்கு ராஜ்யம் வசத்தியா இல்லை வனவாசம் வசத்தியானா, வனவாசம் தண்டா வசதி, ஏன்னா அதுதான் நம்ம அப்பாவை சத்தியத்திலையும் தர்மத்திலையும் வைக்கிறதுக்கான காரியம் அப்படின்னு சொல்கிறார். அப்போ உடனே கௌசல்யை கேட்குற, அப்போ நாமும் கூட காட்டுக்கு வந்துட்டுமான்னா, இல்லைப்பா நீ என் கூட வரக்கூடாது, அப்பாவுக்கு நீ இங்கேருந்து சுசுரூஷை பண்ணணும், அப்பாவுக்கு நீ சுசுரூஷை பண்ணாதான் உனக்கு நல்ல கதியெல்லாம் ஏற்படும், ஹஸ்பண்டுக்கு ஒரு ஒய்ஃபானவள் வேலையெல்லாம் பண்ணி நல்லா பார்த்துக்கணும் அப்படிங்கிறது தான் ஒய்ஃபோட மெயின் காரியம். இல்லை அதாவது ஒரு கதை சொன்னால் தான் புரியும், நான் நிறைய கோயிலுக்கு போகிறேன், எங்கள் ஆத்துக்காருக்கு வேண்டிட்டு நான் நிறைய விரதங்கள்லாம் இருக்கேன் அப்படின்னு சில பேர் இருப்பாள், ஆனால் அவள் ஆற்றுல ஆத்துக்காருக்கு ஒரு வெந்நீர் கூட போட்டு கொடுக்க மாட்டாள், ஆனால் ஆத்துக்கார் நல்லா இருக்கணும் அங்கே பிரதட்சிணம் பண்ணுறேன் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னுவா. அவளுக்கு நல்ல கதியா இல்லை நான் ஒரு கோயிலுக்கும் போகமாட்டேன், எங்கள் ஆத்துக்காருக்கே நான் எல்லாத்தையும் சர்வ விதமான இதையும் பண்ணி கொடுப்பேன் அப்படின்றவாளுக்கு நல்ல கத்தியான்னு கேட்டால் கோயிலுக்கே வர தேவையில்லை, ஆத்துக்காருக்கே சுசுரூஷை பண்ணுறவாளுக்கு தான் சத்கத்தின்னு சொல்லி சாஸ்திரங்கள்லாம் சொல்லியிருக்கு. அந்த மாதிரி நீ ஆற்றுல இருந்து அப்பாவுக்கு கைங்கரியத்தை பண்ணுமா, அதுதான் நம்ம ஆத்து வழக்கம் அப்படின்னு சொல்லி கௌசல்யை மடக்கிட்டார் ராமன். அப்போ சொல்கிறச்சு ராமனை இவ சொல்கிறா, எந்த தர்மத்துக்காகவும் சத்தியத்துக்காகவும் நீ அப்பாவோட பேச்சை கேட்டுட்டு காட்டுக்கு போறியோ அப்பேற்பட்ட தர்மம் உன்னை காப்பாத்துட்டப்பா நீ காட்டில் இருக்கச்சு. எம்பாலயசி தர்மம் கிருத்தியாச்சனியமேனஜ சவை ராகவசார்த்தூல தர்மஸ்வாமபிரக்ஷது, எந்த தர்மத்தை நீ பரிபாலனம் பண்ணுறதுக்காக இப்பேற்பட்ட ராஜ்யத்தையும் அப்பாவையும் அம்மாவையும் விட்டுட்டு காட்டுக்கு போறியோ அந்த தர்மம் உன்னை ரட்சிக்கட்டும். என் மங்களம் சுபர்ணசிய வினதா கல்பயத்புரா, எந்த மங்களத்தை அதிதீன்றவர் தன்னோட பையனுக்கு இந்திரனுக்கு விருத்தநாசன்ற ஒரு சம்ஹாரம் நடக்கிறச்சே அவள் அம்மா மங்களாசாசனம் பண்ணாலும் அந்த மங்களம் உனக்கு இருக்கட்டும். அமிர்தத்தை எடுத்துன்னு வரதுக்காக கருடன் போறச்சே அவள் அம்மா வினத்தை வந்து எப்படி மங்களாசாசனம் பண்ணாலும் அந்த மங்களங்கள்லாம் உனக்கு இருக்கட்டும். அமிர்தம் பிரார்த்தையானசிய தத்தே பவது மங்களம் இப்படின்னு சொல்லி உனக்கு மங்களங்கள்லாம் ஏற்படட்டும், நீ போகிற காட்டில் உனக்கு நிழலாகவே அமையட்டும்,
நீ கேட்குற சமயத்தில் உனக்கு ஜலங்கள்லாம் இருக்கட்டும், தீர்த்தம் உனக்கு அனுகூலமாக இந்த காடே அமையட்டும், உனக்கு கேட்குற பழங்கள்லாம் கிடைக்கட்டும். அது மாத்திரம் இல்லாமல் இந்த காட்டில் இருக்கிற விஷ ஜந்துக்கள் பாம்பு தேள் பூரான்லாம் உன்னை கடிக்காமல், உனக்கு கடித்தாலும் எதுவும் விஷ உபாதைகள்லாம் ஏற்படாமல் இருக்கட்டும்னு சொல்லி நான் இத்தனை பெருமாளெல்லாம் வேண்டிகிட்டு இருக்கேன், அந்த பெருமாளுடைய அனுகிரகத்தினாலையும் நான் மங்களாசாசனம் பண்ணுறதுனாலையும் நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி கௌசல்யே கடைசியில் தன்னை அனுபவிச்சுட்டார். காட்டுக்கு போயிட்டுவார்னு சொல்லி அம்மா கிட்டேயே பர்மிஷன் வாங்க வச்சுட்டார் ராமன். சரி, கௌசல்யாத்துலேருந்து திருப்பி நம் தன்னோட கிரகத்துக்கு போகிறார். அப்போ பெரிய கஷ்டமாக பெருமாளுக்கு, என்னடா கஷ்டம் அப்படின்னா, அம்மா கேட்டால் அம்மா கிட்டேருந்து எப்படியோ பதில் வாங்கிட்டோம் காட்டுக்கு போயிட்டுவான்னு சொல்லி, நம்ம மாதிரி ஒரு குழந்தை சீதான்னு ஒன்று இருக்கேன், அவகிட்ட நம்ம என்னத்தை சொல்ல போகிறோம், அவள் ஏதான அப்பாவை தப்பாக நினச்சிட்டுருவாளோ, நம்மளை ஏமாளி என்னப்பா இது நேற்றுக்கு பட்டாபிஷேகன்னு சொல்லிருக்கா, இன்னைக்கு காட்டுக்கோன்னு சொன்னோட ஈனி இழிச்சுட்டே காட்டுக்கு போகிறேன்னு சரின்னு சொல்லிட்டு வந்துட்டீங்களே, நம்மளை இழிச்ச வாயின்னு நினச்சிக்க போகிறான்றத கூட பெருமாள் பெருசாக நினைக்கலையா ராமன், அப்பாவை ஏதான தப்பாக நினச்சிட்டுருவாளோ அப்படின்னு நினச்சா, ஒரு கால் கைகையை கூட தப்பாக நினச்சிக்கூடாதுன்னு பெருமாளுக்கு எண்ணம் இருக்கும். ஏன்னா அப்பேற்பட்ட ஒரு பெருமாள் போகிறச்சவே நினச்சிட்டே போகிறார், இவள்கிட்ட எப்படி சொல்கிறது அப்படின்னு நினச்சிட்டு போகிறச்சவே இல்லை, நம்மத்தில் மட்டும்தான் இந்த தர்மம் சத்தியம்ங்கிறதெல்லாம் கிடையாது, அவாத்துலேயும் இந்த பழக்கங்கள்லாம் உண்டு, தர்மத்துக்காகவும் சத்தியத்துக்காகவும் தியாகங்கள்லாம் பண்ணுற குடும்பம் தான் அவாத்து குடும்பமும், அதனால் அவளுக்கு அந்த வேல்யூ தெரியும் அப்படின்னு சொல்கிறச்சவே இந்த சீதைக்கிட்ட பெருமாள் பேசுகிறதெல்லாமே அழகாக பேசுவார். இந்த மற்ற இந்த சினிமா கினிமாலெலாம் வர லவ் ரொமான்ஸ் எல்லாம் காட்டினா இந்த பெருமாள் தாயார் ராமன் சீதைக்கு இருக்கிற ரொமான்ஸுங்கிறது அலாதி, அது வந்து வால்மீகியால் தான் அப்படி வர்ணிக்க முடியும். பேசுகிறச்சேவே அழகாக பேசுகிறார், அப்படி என்ன அழகாக பேசினார் அப்படின்னா, குலே மகதி சம்பூதே தர்மஜே தர்மச்சாரிணி சுணு ஜானகியேதம் க்ரமேணாத்யாகதம் மம வைரேகி அப்படின்னு கூப்பிட்டார். என்னம்மா அப்படின்னர் பெருமாளை பார்த்து சீதை, நல்ல குலத்தில் உதிச்சவள்மா நீ, நல்ல குலத்தில் பிறந்தவள் நீ, எப்பேற்பட்ட குலம் அப்படின்னா தர்மத்துக்காகவும் சத்தியத்துக்காகவும் தியாகம் பண்ணாலும் அது தகுந்த குலத்தில் பிறந்தவனி, அது மட்டும் இல்லை தர்மஜே தர்மம் தெரிஞ்சவள்மா நீ, அந்த குலத்தில் பிறந்திருக்கலாம் ஆனால் ஒன்றும் தெரியாத அந்த ஆத்து வழக்கம் பழக்கம் ஒன்றுமே தெரியாத இல்லைம்மா, அப்படி கிடையாது, நீ தர்மஜே தர்மம் தெரிஞ்சவள், சரி அந்த ஆத்து வழக்கமும் தெரியும் தர்மமும் தெரியும், ஆனால் அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன், எனக்கு தெரியும் தர்மம்னு தெரியும், இது இந்த துரியோதனம் சொல்கிறான், ஜானாமி தர்மம் எனக்கு தர்மம் தெரியும், ஆனால் நச்சமே பிரவிற்த்தி எனக்கு அதில் பிரவிற்த்தி கிடையாது, நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன், எனக்கு தெரியும் இது தர்மம் சந்தியாவந்தனம் பண்ணணும்லாம் எனக்கு தெரியும், ஆனால் நான் பண்ண மாட்டேன், கோவிலுக்கு வரணுன்றதெல்லாம் தெரியும், டெய்லி ஒரு வேளையான பெருமாளை சேவிக்கணும்னு தெரியும், ஆனால் நான் கோவிலெலாம் போக மாட்டேன், ஆற்றுல உட்காந்து மேட்ச் பார்ப்பேன் அப்படிங்கிற மாதிரி கிடையாதான் சீதை. தர்மச்சாரிணி தர்மத்தில் தர்மத்தை தன்னோட ஆக்டிவிட்டீஸில் பண்ணுறவளான் சீதை. ஸ்ருணு நான் சொல்கிறத பொறுமையாக கேளுமா, என்ன சொல்றாருன்னா, சதுர்தசஹி வருஷா நீ வஸ்தவ்யம் தண்டகே மயா, பதினாலே வருஷம்தான், சதுர்தசஹி ஹீன்ற சப்தத்துக்கு பதினாலே வருஷம்தான், எங்க அப்பா காட்டுக்கு போய் போக சொல்லிருக்கேன், அங்கே காட்டில் போய் வனராஜ்யத்தை என்கிட்ட கொடுத்துருக்க, ஜனராஜ்யம் அயோத்தியா ராஜ்யத்தை பரதனுக்கு பிரித்து கொடுத்துருக்க, அதனால நான் பதினாலு வருஷமே கிளம்புவானா போயிட்டு ஓடோடி உன்னை பார்க்கறதுக்கு வந்துடுவேனாம்மா சீதை, நீ அது வரைக்கும் இங்கே சமத்தா ஆற்றுல இருந்துட்டு அப்பா அம்மாவை பார்த்துட்டு பரதன் வந்து ராஜாவாயிடுவான், ராஜாவாக இருக்க பரதனை ராஜாவாக கௌரவிச்சு அவனை பார்த்துக்கணும் நீ, அவனை பார்த்துட்டு இங்கேயே இருக்கன்னு நான் போயிட்டு ஓடோடி வந்துடுறேன் அப்படிங்கிறான். சொன்ன உடனே சீதை எப்படி கௌசல்யே மூர்ச்சையாக கீழே விழுந்துட்டா, சீதை என்ன ரெஸ்பாண்ட் பண்ணா அப்படின்னு கேட்டா, அப்படியா காட்டுக்கு போகிறோமா எப்போ போகிறோம் அப்படின்னாலாம் சீதை. ராமன் உடனே நினச்சாராம், காட்டுக்கு போகிறேன்னு தானே சொன்னேன், போகிறோன்னு எப்போ ஆச்சு இது அப்படின்னாராம். உடனே அண்ணா போகிறோன்னு போகிறேன்னாலே போகிறோன்னு தானே அர்த்தம், என்ன இது நீங்கள் சீதை இல்லாத ராமன் உண்டா ராமன் இல்லாத சீதை உண்டா என்ன இது அப்படின்னாலாம், இல்லைம்மா காட்டில் வந்து கஷ்டங்கள் ரொம்ப ஜாஸ்தி அப்படின்றா. அதுக்கு முன்னாடி சீதை சொல்கிறா, எனக்கு சின்ன வயசுலேயே ஜாதகம் பார்த்தா எங்கள் காத்தில் ஒரு ஜோசியர் வந்து சொன்னார், உனக்கு வனவாசம் கிடைக்கும்மா கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அப்படின்னு சின்ன வயசுலேயே எனக்கு சொன்னார், எனக்கு அப்போதுலேருந்து நான் யோசிச்சுட்டே இருந்தேன் கல்யாணம் ஆகணும், கல்யாணம் ஆச்சு, கல்யாணம் ஆகி 12 வருஷமாக நம்ம காட்டு பக்கமே எங்கேயும் போகவே இல்லையே, என்னடா இது ஜோசியர் சொன்னதுன்னு நடக்கவே இல்லையே நினச்சிட்டே இருந்தேன், இப்போ நடந்துட்டு சத்யபா சத்யவாக் பவது த்விஜஹா ஒரு பிராமணர் வந்து சொல்லிட்டு போனார், அது இப்போ நடக்கிறது பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறா சீதை. சொன்ன உடனே பெருமாள் சட்டுன்னெலாம் அவ்வளோ ஒத்துக்கவே இல்லை, காட்டில் எவ்வளோ கஷ்டம் தெரியுமா, இங்கே நம்மளுக்கு ஃபேன் ஏசி எல்லாம் போட்டிருக்கா அரண்மனையில், காட்டில் ஃபேனும் கிடையாது ஏசியும் கிடையாது ஒன்றும் கிடையாது, குளிர்
பெட்டு இருக்காது படுத்துக்கிறதுக்கு, கீழே கல் முள்ளெல்லாம் தான் இருக்கும், அதிலெல்லாம் நீ படு, நீ அதெல்லாம் பார்த்தது கூட கிடையாதுமா அப்படின்லாம் சொல்கிற. அது மட்டும் இல்லை, இங்கே ஆற்றுல உனக்கு கார்த்தால் எழுப்பறச்சே இந்த ஹம்சங்கள் குயில் கூவுற மாதிரியான ராகத்தெல்லாம் இங்கே நீ கேட்டுட்டு அயோத்தியாவில் கேட்டுட்டு அங்கே நரி ஊழையிடும், கழுதையெல்லாம் கத்தும் காட்டில், அந்த மாதிரி சத்தத்தை கேட்க போறியா, சிம்மம் கர்ஜனை பண்ணுமா காட்டில், அதெல்லாம் கேட்டாலே பயமாக இருக்கும், யானை பிழுறும், இதெல்லாம் வந்து எவ்வளோ கஷ்டம் இருக்குது தெரியுமா காட்டில், நம்ம ஆற்றுல ஆல் அவுட் இல்லைன்னா நம்மளால் படுத்துக்க முடியாது, ஆனால் காட்டில் காட்டு கொசுன்னு இருக்கும், பெரிய பெரிய மண்டை மண்டையான கொசுவெல்லாம் இருக்கும், அதெல்லாம் கடிச்சதுன்னா ரொம்ப வலிக்குமா உனக்கு, உனக்கு காட்டு ஆகாரம் ஒழுங்காக கிடைக்காது, பழம் என்ன கிடைக்கிறதோ அந்த இடத்துல அதை வச்சு தான் சாப்பிடணும், இல்லைன்னா இன்னைக்கு ஆகாரமே கிடையாது, ஜலத்தை சாப்பிட்டுப்படுத்துக்கணும். இந்த மாதிரி காட்டில் நிறைய விஷயங்கள்லாம் இருக்குமா, கஷ்டம் ஜாஸ்தி, நீ வர வேண்டாம் அப்படிங்கிறா. நீ காட்டுக்கு வந்து என்னமா பண்ண போற அப்படின்னு கேட்ட உடனே சீதை சொல்றா, எதித்வம் பிரசிதோ துர்கம் மனமத்தேவ ராகவ அக்ரதஸ்தே கமிஷ்யாமி மிருத்கந்தி குஷகண்டகானே, அண்ணா நீங்க காட்டுக்கு போறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு முன்னாடி நடப்பேன் நான் காட்டில் அப்படின்னு. எதுக்குமா அப்படின்னா, நீங்க நடந்து வர பாதையில முள் கல்லெல்லாம் இருக்கும், அதெல்லாம் என் புடவை தலைப்பால் அப்படி பெருக்கிட்டு அந்த பாதையை சுத்தம் பண்ணிட்டு போவேன் நான் அப்படின்னு சீதை சொல்றா. என்னவோ சொல்ற, இல்லைம்மா கிடையவே கிடையாது, நீ காட்டுக்கு வர தேவையில்ல அப்படிங்கிறா. இல்லப்பா நான் கண்டிப்பா வந்துதான் ஆவேன், பொண்டா அதாவது புருஷன் இல்லாத பொண்டாட்டிக்கு சொர்க்கத்திலேயே இருந்தாலும் அந்த வாசம் எனக்கு வேண்டாம். எஸ்வயா சஹசஸ்வர்கா இரையோ எஸ்வயா வினா, உங்களோட நரகத்திலேயே இருந்தாலும் அதுதான் எனக்கு சொர்க்கம், நீங்கள் இல்லாத சொர்க்கத்திலேயே இருந்தாலும் அதுதான் எனக்கு நரகம், அதனால நீங்கள் இல்லாமல் நான் இல்லை. சுத்தாத்மன்னு பிரேமபாவாத்து பவிஷ்யாமி விகல்மஷா பர்த்தாரம் அனுகச்சந்தி பர்த்தாஹி மம தெய்வதம், எனக்கு இங்கே ரங்கநாதன் இருக்காரே நம்மாத்து பெருமாள், அவர்லாம் எனக்கு பெருமாள் கிடையாது, எனக்கு யார் பெருமாள்னா நீங்கள் தான் பெருமாள், எனக்கு பர்த்தாஹி மம தெய்வதம், எங்கள் ஆத்துக்கார் தான் எனக்கு தெய்வம்னு இருக்கிறவள் நான், அதனால் என்னை கூட்டிகிட்டு போயே ஆனோம் நீங்கள், எனக்கு மூணு ஸ்தானம் உண்டு, எனக்கு மூணு ஸ்தானத்தினாலையும் நீங்கள் என்னை கூட்டிட்டு போகணும், என்ன அந்த மூணு ஸ்தானம்னா, பக்தாம் பதிவிரதாம் தீனாம் மாம்சமாம் சுகதுக்கையோகோ அப்படிங்கிறா, நான் உங்களுடைய பக்தை, அதனால நீங்கள் என்னை அழிச்சிட்டு போகணும், எனக்கு நான் பக்தையாக இருக்கிறதுனால நீங்கள் எனக்கு சுவாமி, என்னோட சுவாமியை என்னை அழிச்சிட்டு போனோம்னு ஒரு 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 ஸ்தானம். ரெண்டாவது பதிவிரதை, நான் ஒரு பெஸ்ட்டு ஒய்ஃபு, அதனால நீங்கள் ஹஸ்பண்டாக இருக்கிறவர் என்னை அழிச்சிட்டு போகணும். மூணாவது தீனை அபலை, எனக்கு பலம்லாம் கிடையாது, நான் ஒருத்தர் ஆசிரியச்சு இருக்கிறவன், எனக்கு இண்டிபெண்டன்சி கிடையாது, அதனால் நான் உங்களை டிபெண்ட் பண்ணி இருக்கிறவங்கிறதுனால நீங்கள் நைஷிட்டு போகணும், நீங்கள் நைஷிட்டு போகிறது தான் தகும் அப்படின்னு வேற சொல்கிறா. சொன்ன உடனே, இல்லைம்மா காடு கஷ்டம் இஷ்டம்லாம் சொன்னேரே, நான் வந்து படுத்த மாட்டேன் உங்களை, எங்களுக்கு எனக்கு ஆகாரம் கிடைக்காதுன்னெலாம் சொன்னீங்களே, நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ நான் அதை அமிர்தம் மாதிரி சாப்பிடுவேன், தன்மே அமிர்த சோபமம், நீங்கள் காஞ்ச இலையை கொடுத்தா கூட நான் அதை அமிர்தம் மாதிரி சாப்பிடுவேன், நான் உங்களுக்கு அங்கே வந்து தொந்தரவாக இருக்க மாட்டேன், நான் பவிஷ்யாமி துர்பரா, உங்களுக்கு பாரமாக இருக்க மாட்டேன் காட்டில் வந்து. அது மட்டும் இல்லை, 14 வருஷம் காட்டில் இருக்கோன்றப்போ உன்னோட பிறந்தாத்துக்கெல்லாம் நீ போக முடியாதுமா, பண்டிகை கிண்டிகேன்னு வந்ததுன்னா உன் பிறந்தாத்துக்கு நீ போக முடியாது, இல்லை இல்லை என்னை பிறந்தாத்துக்கெல்லாம் போகணும்னு அவசியம் இல்லை, ந மாதுஹு ந பிதுஹு ந ஸ்மரிஷ்யாமி ந வேஷ்மனஹா, எங்கள் அப்பா அம்மா வேணும்லாம் நான் அழமாட்டேன் காட்டில் வந்து, நான் உங்களோட இருந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன், அங்கே புழுதி காற்று வீசுமே காட்டில், அதையே உங்கள் கூட இருக்கிறச்சே சந்திரமாக நான் பாவிச்சுப்பேன் அப்படின்னு சொல்லி ஆச்சரியமாக பேசுகிறா. என்ன தான் பேசினாலும் இவர் ராமன் வந்து கூட்டின் போகிறதுக்கு ரொம்ப யோசிக்கிறார். அதனால் அடுத்த ஒரு விஷயத்த சொன்னான், அது எப்படி சொன்னான் அப்படின்னா, அது சட்டுன்னு உபன்யாசத்துலலாம் சொல்கிறதுக்கு இல்லை, ஏன்னா அது தப்பான எக்ஸாம்பிள் ஆகிடக்கூடாது, ஆனால் நீங்கள்லாம் ராம பக்தாடு உங்களுக்குலாம் சொல்லலாம். என்ன விஷயம்னா, பிரணயாச்ச அபிமானாச்ச பரிசிக்ஷேப ராகவம், பிரணயத்தினாலையும் காதல்னாலையும் அபிமானத்தினாலையும் பிடிச்சிருக்குங்கிறதுனாலையும் பெருமாளை பரிசிக்ஷேபம் பண்ணாலும், பரிசிக்ஷேபம்னா எடுத்தெறிஞ்சு பேசினாலும், ஏன் எடுத்தெறிஞ்சு பேசினான்னா, இந்த ரெண்டு காரணத்தினால என்னை கூட்டின்னு போக மாட்டேங்கிறார் இவர், இவர் நாம் என்ன சொன்னால் இவர் கூட்டின்னு போவார்னு தெரிஞ்சு காதல்னாலையும் அபிமானத்தினாலையும் இப்படி சொன்னாலும் அப்படி என்ன சொல்லிட்டா அப்படின்னா, கிந்த்வா மன்யத வைதேஹா பிதாமே மிதிலாதிபா ராமஜாமாதரம் பிராப்ய ஸ்திரியம் புருஷ விக்கிரகம், எங்கள் அப்பா என்ன நினச்சிப்பார் உங்களை, நீங்கள் என்னை இங்கே விட்டுட்டு போயிட்டா, இத்தனை போட்டி வச்சு சுயம்பரம் வச்சு சிவதனுர்பங்கம் பண்ணாதான் என்னை கொடுப்பேன்னு சொன்னேன், ஜனகர் என்ன நினச்சிப்பார் உங்களை, என்னை நீங்கள் இங்கே விட்டுட்டு போனால் வேஷ்டி கட்டின்னு இருக்கிற பொம்மை நாட்டின்னு உங்களை நினச்சிக்க மாட்டாரா, உங்களோட வீரம் என்ன இருந்து நீங்கள் நைஷன் போக வேண்டாமா, இல்லை உங்களால் ஐஷன் போய் என்னை காட்டில் பார்த்துக்க முடியாதுன்னு சொல்லுங்கோ, எங்கள் அப்பா கிட்டேருந்து ஆர்மியை வாங்கிட்டு வரேன், ஒரு 10,000 ஆர்மியை வச்சுட்டு அவள்லாம் என்னை பார்த்துப்பா, அதுவும் அவங்களுக்கு அழகு அப்படின்னு சொல்லி பரிசு
நிக்ஷேபராகும் எடுத்தெறிஞ்சு பேசிட்டாலாம் புடவை அதை வேஷ்டி கட்டிக்கிட்ட பொம்மை நாட்டி நீங்கள் அப்பா உங்களை நினச்சிருவா அப்படின்னு சொல்கிறா. சொன்ன உடனே பெருமாளுக்கு கொஞ்சம் அந்த கோபம்ன்றது இருக்கு. பெருமாள் இதுக்கான பதிலை ஆரண்யகாண்டத்தில் காமிக்க போகிறார். என்ன பதில்ன்றத ஆரண்யகாண்டத்துக்கு உபன்யாசத்துக்கு வரவாளுக்கு தெரியும், அதனால மிஸ் பண்ணாமல் வந்துடணுன்றதை சொல்லிடுறேன். சரி வா அப்படின்னு சொல்லி கூட்டின்னு போகிறேன். கூட்டின்னு வாசலில் அப்படி போகிற சேவை வாசலில் ஒருத்தர் நிற்கிறாராம், லக்ஷ்மணன் இளைய பெருமாள். நேரம் பெருமாள் காலை கெட்டியாக பிடிச்சுட்டாரான், காலில் விழுந்து சப்ராபு சரணோகாடம் நிபீட்ய ரகுநந்தனா சீதாம் வாச அத்தியசாஹா ராகவம் ச மகாபிரதம். காலை பிடிச்சின்றது ராமர் காலை கெட்டியாக பிடிச்சிட்டு கீழே விழுந்தாராம். பேசினது சீத்தை கிட்டையான். ஏன் அப்படி அப்படின்னா புருஷாக்காரம் சீதைன்றவ வந்து மகாலட்சுமி தாயார் இன்னமுத திருமகளின் இவரை முன்னிட்டு எம்பெருமான் திருவடிகள் அடைகின்றேனேன்னு சுவாமி தேசிகன். தாயாரை சேவிச்சுட்டு தான் பெருமாளை சேவிக்கணும்ன்றது நம்ம சம்பிரதாயம். அதனால் லக்ஷ்மணன் என்ன பண்ணார்னா சீதாமுவாச்ச அத்தியசாக ரொம்ப தேஜஸோட இருந்தார் லக்ஷ்மணன் அந்த இடத்துல. ஏன் அப்படின்னா சரணாகதி பண்ணுறவாளுக்கெல்லாம் வால்மீகி ஒரு டைட்டில் போட்டுருவார், மகாயசாக மகாப்ராஜ்யா. மகாப்ராஜ்யான்னா ரொம்ப இருக்கிறதுக்குள்ளேயே மகா புத்திசாலி அப்படிங்கிறது மகாப்ராஜ்யா கருத்தம். அத்தியசாகான்னா ரொம்ப தேஜஸ்தான். என்ன தேஜஸ்னா ராமன் கிட்ட போய் சரணாகதி பண்ணுறாராம். அந்த சரணாகதி அப்படின்னா சீத்தை கிட்ட பேசுகிறாராம், ராமன் கால வச்சுட்டு என்னை அழிச்சிட்டு போனோம்னா அப்படின்னு சொல்கிறார். ராகவஞ்ச மகாபிரதம் மகாபிரதம் மகாபிரதனாக இருக்கக்கூடிய ராமனை பார்த்து பேசினார் அப்படின்னு. ராமனுக்கு என்ன அப்படி மகாபிரதம் அப்படின்னா நம்மளாம் சில விரதங்கள்லாம் வச்சுருப்போம், புரட்டாசி மாதம் சிலது சாப்பிட மாட்டோம் அப்படின்னு, அதே மாதிரி ஏகாதசி அன்னைக்கு சாதம் சாப்பிட மாட்டோம் அப்படின்னு விரதம் இருப்போம். அதெல்லாம் சாதாரண விரதம். மகாபிரதம் அப்படின்னா என்னென்னா என்னதான் அதுக்கு பண்ணவே முடியாது, அன்னைக்கு ஏதோ ஒரு சூழ்நிலையினால பண்ண முடியாமல் போகிறது அப்படின்னா கூட விடாமல் இருக்கிறது தான் மகாபிரதமாக. ராமனுக்கு என்ன மகாபிரதம்னா யார் எப்போ தன்னை தாங்கிட்ட சரணாகதி பண்ணிட்டாலும் அவளை காப்பாத்துறேங்கிறது தான் ராமன் கிட்ட இருக்கிற பெரிய விரதமா. அந்த விரதத்தை உடைய ராமன் கிட்ட போய் சேவிச்சாராம். சேவிச்சு சொல்றாராம் லக்ஷ்மணன், நதேவலோகாக்கிரமணம் நாமரத்தமஹம் பிரணே ஐஸ்வர்யம் வாமி லோகானாம் காமயேவ த்வயா வினா. அண்ணா எனக்கு இந்த அயோத்தியா ராஜ்யம் வேண்டாம், தேவராஜ்யம் சொர்க்கத்தையே கொடுத்தாலும் வேண்டாம், அமரத்துவம் சரி தேவனா இருந்துட்டு சாவே கிடையாது அந்த மாதிரி ஒரு வரத்தை கொடுக்கலாம் அப்படின்னா எனக்கு அது வேண்டாம், சரி இந்த ஐஸ்வர்யத்தை கொடுக்குறேன்ப்பா 14 லோகம் ஐஸ்வர்யத்தையும் கொடுக்குறேன் அப்படின்னா அதுவும் வேண்டாம், நீங்கள் இல்லாத போனால் எனக்கு எதுவுமே வேண்டாம்ண்ணா அப்படின்னு சொல்கிறாராம். அது சொல்லிட்டு பவாம்ஸ்து சக வைதேஹ்யா கிரிசாம்சு ரம்சியதே அகம் சர்வம் கரிஷ்யாமி ஜாகிரதஸ்வபதச்சதே. காட்டுக்கு உங்கள் கூட நான் வரேன், நீங்கள் ரெண்டு பேர் காட்டுக்கு இருக்கோ, யாராவது ஒருத்தர் உங்கள் கூட வந்தாதான்னா நீங்கள் ரெண்டு பேரும் அந்த இயற்கையெல்லாம் ரசிக்க முடியும், அதனால நான் உங்களுக்கு கூட வரேன். நீ வந்து என்னப்பா பண்ண போறன்னா நான் உங்களுக்கு எல்லா விதமான கைங்கரியத்தையும் பண்ணுவேன், அகம் சர்வம் கரிஷ்யாமி. நீங்கள் தூங்குறச்சே உங்களை பார்த்துப்பேன் நான், உங்களுக்கு விஷ ஜந்துக்களோ இல்லை சிங்கம் புலியோ வராத பார்த்துப்பேன், ராத்திரியெல்லாம் முடிச்சுட்டு இருந்து கார்த்தாலையில் உங்களுக்கு ஸ்நானத்துக்கு தேவையான ஜலம் இழுத்துன்னு வந்து கொட்டுவேன், உங்கள் வேஷ்டியெல்லாம் தோச்சு போடுவேன், மண்ணி புடவையெல்லாம் தோச்சு போடுவேன், அது மட்டும் இல்லை உங்களுக்கு தளிக பண்ணி வைப்பேன், உங்களுக்கு எல்லா விதமான கைங்கரியத்தையும் நான் பண்ணுவேன்னா நான் அதனால காட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்கிறேன். குருஷ்வமாமனுசரம் வைதர்மியம் நேக வித்யதே. என்னை உங்களோட காட்டு கழிச்சுட்டு போங்க, அதில் எந்த விருத்த தர்மமும் இல்லை, அதில் எந்த தப்பும் இல்லை அப்படிங்கிற. என்ன தப்பு அப்படின்னா நீர் சுவாமி நான் தாசன், நீர் பெருமாள் நான் பாகவதன், அதனால் நீங்கள் என்னை அழிச்சுட்டு போனோம் அப்படியே இல்லைன்னாலும் நீங்கள் எனக்கு அண்ணா நான் தம்பி, நான் உங்களுக்கு கைங்கரியம் பண்ணுறதுல எனக்கு எந்த தப்பும் கிடையாது, அதனால நான் வரேன்னு சொல்கிறேன். பெருமாள் சரணாகதி பண்ணாருன்னா அதுக்கு வசீகாரம் ஆகிடுவார், நம்ம சரணாகதி பண்ணிட்டு எந்த விஷயத்தை கேட்டாலும் கொடுத்துருவாராம் பெருமாள், அதனால சரிடா லக்ஷ்மணா வா அப்படின்னு சொல்லிட்டார். சொன்ன உடனே யாத்ரா தானம்னு காட்டு கிளம்புறவளோ இல்லையோ, காட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி தாங்கிட்ட இருக்கிற நகைகள் சொத்து கித்து எல்லாத்தையும் விற்றுட்டு போகணுமா காட்டுக்கு, அதுக்கு பேர் யாத்ரா தானம்னு பேர். அன்னைக்கு தான் ஒரு ரத்ன நவரத்ன செயின் ஒன்று வாங்கி கொடுத்துருக்கார் ராமன் சீதைக்கு, அதை கொடுக்கணும். ஏன் இந்த யாத்ரா தானம் வருதுன்னா சில ஸ்திரீகள் காட்டுக்கு வா அப்படின்னாலே வரமாட்டா, அதையும் தாண்டி அதிசயமாக வந்தாள்னா உங்ககிட்ட இருக்கிற நகையெல்லாம் தானம் பண்ணு அப்படின்னு சொன்னால் இல்லை நீங்களே போயிட்டு வாங்கணும் ஆற்றுலே இருக்கேன் அப்படின்னு போகலாம். அந்த மாதிரி இல்லை, என் சீதை காட்டுக்கு போயிட்டு காட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி தாங்கிட்ட இருக்கிற எல்லா நகையும் தானம் பண்ணுறா, ராமன் தாங்கிட்ட இருக்கிற நகைகள்லாம் தானம் பண்ணுறார், தானம் பண்ணி முடிக்க போகிறார். கடைசியில் ஒரு பிராமணன் வர்றார் லேட்டாக, அந்த பிராமணர் திரிஜட்டர்னு பேர் அவருக்கு. அவர் வந்த உடனே எல்லா விஷயம் தாங்கிட்ட இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக காலியாகிட்டு இருக்கு. ஆனால் இவர்கிட்ட இவர் வந்த உடனே சொல்கிறார், நிர்தனோ பகுபுத்திரோஸ்மி ராஜபுத்திர மகாயசாக உஞ்சவருத்தியர் வனே நித்யம் பிரத்ய
பிரத்யவேக்ஷஸ்வ மாமிதி அப்படிங்கிறார். என்கிட்ட பைசா கிசாலாம் கிடையாது, நான் ரொம்ப ஏழையான பிராமணன். அது மட்டும் இல்லாமல் எனக்கு பசங்க ஜாஸ்தி, பகு புத்திரோஸ்மி, நிறைய குழந்தைகள் எனக்கு. 10 வயசுல 12 வயசுல 13 வயசுல 14 வயசு 20 வயசு 25 வயசு 30 வயசு வரைக்கும் எனக்கு நிறைய பசங்கள்லாம் இருக்கா, இவாளெல்லாம் கரையேற்றணுமானு என்கிட்ட ஐசா பைசா கிடையாது, எனக்கு தானே தானம் பண்ணுப்பா அப்படின்னு கேட்குறாரு. ராமன் உடனே தாங்கிட்ட இருக்கிற வஸ்துவெல்லாம் காலியாக போகிறதுன்னு தெரிஞ்சு இவருக்கு எதாமல் தானம் பண்ணணும்னு சொல்லி கையில் ஒரு குச்சியை கொடுக்குறாராம். குச்சியை கொடுத்து, இந்த குச்சியை நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு தூக்கி அடிக்கிறீங்களோ அவ்வளோ தூரத்துக்கு பசுமாடு தரேன் அப்படின்னாராம். அந்த பிராமணன் ஏழை பிராமணன் நினச்சிட்டு இருக்கோம் நம்ம, அந்த காலத்து பிராமணாடுக்கெல்லாம் பலம் ஜாஸ்தியான், தன்னோட வேஷ்டியெல்லாம் நல்லா மடித்து கட்டின்ட்டு தூக்கி அடித்தாராம் ராமநாத்துலேருந்து. அது சரையு நதி எண்டில் போய் விழுந்துதான். அவ்வளோ தூரத்துக்கும் ராமன் வந்து மாடு கண்டுகுட்டி மாடு கண்டுகுட்டின்னு அவ்வளோ மாடெல்லாம் தானம் பண்ணாராம். கோசஹஸ்ர பிரதாதாரம்னு ராமனுக்கு ஒரு பெருமை, 1000 மாடை தானம் பண்ண வரோம். 1000 இல்லை, 1000 மாடு, கோடி கோடி மாடுகள்லாம் தானம் பண்ண வரோம் பெருமாள். 1000ன்றது வெறும் உபலட்சணம். அதனால் அந்த தானத்தை பண்ணுற பண்ண உடனே அவர்கிட்டயே சொல்கிறார், நான் உங்களை பரீட்சை பண்ணேன் தப்பாக நினச்சிக்காதீங்கோ, உங்களுக்கு ஏதான ஒரு வியாஜத்தில் இந்த தானத்தை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கம்பை தூக்கி எரிய சொன்னேன், நீங்கள் இந்த மாடல்லாம் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னோடனே அவர் வாங்கிட்டு போனார். இந்த விஷயம் ராமன் காட்டுக்கு போகிறாருன்ற விஷயம் இந்த அயோத்தியா மொத்தம் பரவித்து. பரவின உடனே இவள் ஒவ்வொருத்தர் பேசிட்டாலும், அதெல்லாம் இந்த பாலிடிக்ஸில் நடக்கிற விஷயந்தான், ராஜா குடும்பங்களில் இப்படி தான் இல்லைன்னு வா, அப்புறம் அவனே பட்டாபிஷேகம் பண்ணுறது இப்படின்லாம் சில பேர் பேசிகிட்டு இருக்காளாம். சில பேர் ராமர் காட்டுக்கு போகிறாளா, நம்மளும் காட்டுக்கு போனோம்னு சொல்லி அவாவா கிளம்புறதுக்கு ரெடியாக ஆகிறாளாம். அப்படி ராமன் லக்ஷ்மணன் சீதை வந்து அப்பா கிட்டே சொல்லிட்டு கிளம்பலாம் அப்படின்றதுக்காக தசரதன் இருக்கிற இடத்துக்கு வாசலில் வந்து நிற்கிறார். வாசலில் வந்து நின்றுட்டு அப்போ கூட தானாக உள்ளே போகலாம் சொல்லி அப்பாவோட சொந்த அப்பாவோட வீடு அப்படி இருக்கிறச்சே தானே ஆற்றுக்குள்ளே போகாமல் வாசலில் நின்று பர்மிஷன் கேட்குறாராம் சுமந்திரர்கிட்ட, நான் உள்ளே வரலாமான்னு கேட்டு சொல்லுங்க அப்படிங்கிறாராம். சுமந்திரர் வந்து தசரதர்கிட்ட சொல்கிறாராம், வாரி திஷ்டதி தேசுதா, ஆத்து வாசலில் உங்கள் பையன் நிற்கிறான் வரலாமான்னு கேட்குறான்னு உடனே தசரதர் ஒவ்வொரு அழறாராம், வர சொல்லுப்பா அவனை அப்படிங்கிற. உள்ளே போகிறான், உள்ளே போய் தசரதன் இவா மூணு பேரையும் பார்த்தேன், இவா மூணு பேர் தான் கிளம்புறான்றதை பார்த்துட்டு சொன்னேன், என்னை ஜெயிலில் போது போட்டுட்டான்னு நீ ராஜ்யத்தை ஏற்றுக்கோயேன்ப்பா ப்ளீஸ் அப்படின்னு கெஞ்சிறாரா ராமன் கிட்ட. இல்லைப்பா எனக்கு அதெல்லாம் வேண்டாம், நெய்வாகம் ராஜ்யம் இச்சாமி, எனக்கு ராஜ்யத்திலாம் ஆசை கிடையாது, ந சுகம் ந ச மைச்சிலி, எனக்கு சீதை கூட சந்தோஷம் கிடையாது, இல்லை எனக்கு ஐஸ்வர்யத்தில் கூட சந்தோஷம் கிடையாது, எனக்கு என்னத்தில் சந்தோஷம் அப்படின்னா துவாமகம் சத்தியம் இச்சாமி, உங்களை சத்தியத்தில் வைக்கிறது தான்ப்பா எனக்கு ஆசை, எனக்கு அதுதான்ப்பா ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் காட்டுக்கு போகத்தான் போகிறேன் அப்படிங்கிறா. இந்த காட்டுக்கு போகிறேன்ற உடனே தசரதர் சொல்கிறாராம், இங்கே இருக்கிற தனகோஷத்திலலாம் எடுத்துன்னு போப்பா, பட்டு வேஷ்டி பட்டு புடவையெல்லாம் எடுத்துன்னு போப்பா அப்படிங்கிறாராம். இல்லைப்பா எனக்கு அதெல்லாம் வேண்டாம் அப்படி அவர் எடுத்துன்னு போன்னு தசரதர் சொல்கிறச்சேவே கைகேயியோட முகம் மாறுறதான், அதை பார்த்துட்டார் ராமன். இல்லைப்பா எனக்கு அதெல்லாம் வேண்டான்றாலாம். அப்போ ஏற்பட்ட ராஜ்யத்தில் செல்வ செழிப்பு மிக்க ராஜ்யத்தில் ராமனுக்கு கொடுக்கறதுக்கு கைகேயிக்கு மர உரி தான் இருந்துதான். அந்த மர உரியை எடுத்துன்னு வந்து கொடுத்தா ராமன் கிட்ட, லக்ஷ்மணன் கிட்ட, சீதை கிட்ட. ராமன் லக்ஷ்மணன் ரெண்டு பேரும் கட்டிட்டா. அப்படி கட்டிக்கிறச்சே நேத்திக்கு பார்த்தோமே கந்தர்வராஜ பிரதிமம்னு மன்மதனுக்கும் மன்மதனாக இருந்தார்னு சொல்லி சபைக்கு வரைச்சே என்ன அழகாக இருந்தாரோ அதே அழகாக தான் இருந்தாரோ மர உரி கட்டிட்டோம்னு வால்மீகி சொல்கிறார். கந்தர்வராஜ பிரதிமம்னு அங்கே சொல்கிறார், அதே அழகு மர உரி கட்டிட்டாலும் இருக்கான். கந்தர்வராஜ பிரதிமம் பர்தாரமிதம் அப்ரவீத்துன்னு தான் மர உரி எடுத்து கட்டின்ட்டார், லக்ஷ்மணன் கட்டின்ட்டார். ஆனால் சீதைக்கு மர உரின்னாலே என்னன்னு தெரியாது, ஏன்னா அவர் ராஜகுலத்தில் பிறந்தவ, ராஜாவுடைய பொண்ணு, அவளுக்கு இந்த மர உரிலாம் என்னன்னு தெரியாத ஒன்னே அப்படி வச்சு நிற்கிறாளாம் சபையில். சபையில் எல்லா ஜனங்களும் இருக்கா, தசரதன் இருக்கார், தசரதனோட அர்த்தசப்த சதாஸ்திரியாக 380 மனைவிகளும் இருக்காளாம், எல்லாருமே சபையில் இருக்கா. அந்த சபைக்கு நடுவில் ராமன் லக்ஷ்மணன் மர உரியை கட்டிட்டு சீதைக்கிட்ட மர உரியை கொடுத்த உடனே மர உரியை வச்சு நிற்கிறாளாம். பொலபலன் கண்ணீர் விட்டாளாம் சீதை. எதுக்கு அப்படின்னா, என்னடா இது, நம்மளுக்கு போய் இந்த மர உரி கட்டிக்கிற காலம் வந்துடுத்தேன்னு அழலையாம். இதை தான் இந்த ரிஷியோடைய பத்திகள்லாம் கட்டின் இருக்காளா, இது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அவளுக்குன்னு நினச்சிட்டு அழுதானோ. அப்போ ஏற்பட்ட மர உரி எப்படி கட்டிக்கிறாய் வாழலாம் அப்படின்ன உடனே ராமன் அதை தன்னோட கையில் வாங்கிட்டு சீதையோடைய ட்ரெஸ்ஸுக்கு மேலேயே கட்டி விடுறாராம், புடவைக்கு மேலேயே அந்த மர உரியை கட்டி விடுறாராம். இதை இது இந்த சர்க்கல்லாம் பாராயணம் பண்ணுறச்சேவே அழுக வரும், சபையில் இருக்கிறவாளும் அழுதாளும். தசரதனுக்கு ரொம்ப தாங்கவே முடியலையாம். சீதைக்கு எதுக்கு மர உரி, சீதைக்கு வனவாசம் சொல்லலை, ராமனுக்கு மட்டும்தான் வனவாசம். அப்படியே இருந்தாலும் சீதை வந்து பட்டுப்புடவையெல்லாம் சீதைக்கு கட்டி கொடுக்கணும்னு சொல்லி சீதைக்கு பட்டுப்புடவையெல்லாம் கட்டி கொடுக்குறாராம் தசரதன். தானும் சீதையும் மாமனாருடைய மாமனார் பிரசாதம் அப்படின்னு நினச்சி தான் வாங்கிக்கிறாளாம். வாங்கிட்ட உடனே சபையில் எல்லாரும் ஆளாளுக்கு பேச
பேசுகிறான், விசிட்டர் பேசுகிற ராமன் வந்து காட்டுக்கு போட்டோம், சீதை ராஜ்யத்தை ஆடட்டும் அப்படிங்கிறானா. இன்னும் தசரதர் என்ன சொல்கிற, இல்லைல்ல சீதை இங்கே இருந்தாலும் பரவாயில்ல, இல்லைனாலும் பரவாயில்ல, அவளுக்கு தேவையான செல்வத்தெல்லாம் நான் கொடுத்து அனுப்புவேன்னு சொல்கிறாரான் தசரதர். ராமன் என்ன சொல்கிறாருன்னா, எங்கள் அம்மா ரொம்ப தார்மிகமானவள், தர்மத்திலேயே இருக்கிறவள், அவளை நீங்கள் பார்த்துக்கோங்கப்பா அப்படின்னு சொல்லி கடைசியாக தசரதர்கிட்ட சொல்லிட்டு கிளம்புறாரான். அப்போ வந்து சீதை கௌசல்யா கிட்ட போய், அம்மா நானும் கிளம்புறம்மா எங்கள் ஆத்துக்காரோடன்னு சொல்லிட்டு கிளம்புறான். அப்படி கிளம்புறச்சே கௌசல்யா சொல்கிறா, என் புள்ள ரொம்ப பார்க்கறதுக்கு தான் நல்ல ஜீஜாண்டிக்காக இருப்பான், ஆனால் குழந்தை மனசு அவனுக்கு, என்னைக்கான ஒரு நாள் என்னது உங்களை கல்யாணம் பண்ணிட்டு நான் என்ன சுகத்தை அனுபவித்தேன், மனவாசம் கஷ்டப்படுறேன் அப்படின்னு அவன்கிட்ட சொல்லிடாதான், அவனால் தாங்கிக்க முடியாது அப்படின்னு சீதையை பார்த்து கௌசல்யா சொல்கிறா. உடனே நம்மளாக இருந்தால் என்ன சொல்லுவோம், நான் தான் காட்டுக்கு போகிறேன், எனக்கு தெரியாதா நீ என்ன எனக்கு உபதேசம் பண்ணுறது அப்படின்னு நம்மளாக இருந்தால் கேட்போம். சீதை என்ன சொல்கிறான்னா, அம்மா நான் எங்கள் அம்மாவையும் உங்கள் அம்மாவையும் பார்த்து வளர்ந்தவம்மா, எனக்கு அப்படிலாம் பர்த்தாவை அதாவது பார்த்துக்காரரை எதிர்த்து பேசணுன்றதெல்லாம் தோணாது, ஆனால் நான் உங்களை பார்த்து வளர்ந்தவ, இந்த ஆற்றுல நீங்கள் தசரதருக்கு எப்படி சுசுரூஷை பண்ணி பண்ணுறீங்களோ அந்த அதை பார்த்து வளர்ந்தவம்மா நான், ஆனால் நான் அப்படிலாம் பேச மாட்டேன், எனக்கு பர்த்தா தான் எல்லாம் அப்படின்னு சொல்லி கிளம்புற உடனே தசரதர் சொல்கிறார், இவாளை நான் ஊர் எல்லா வரைக்கும் போய் தேரில் விட்டுட்டு வாப்பா அப்படின்னு சுமந்திரன்றவர்கிட்ட தசரதன் சொல்கிறார். சொன்ன உடனே இவாள்லாம் தேரில் ஏறி உக்காடுறா. தேரில் ஏறி உக்காடுறதுக்கு முன்னாடி சுமித்ர லக்ஷ்மணன் கிளம்புறவர்களையோ தாங்குள்ள கிளம்புறார். அப்போ கிளம்புறச்சே இவர் அம்மா கிட்ட சொல்லிட்டு போனோங்கிறதுக்காக வந்தார். வந்த உடனே நீ உன்னை நான் உன்னை நான் பெத்ததே வனவாசத்துக்காக தான்ப்பா அப்படிங்கிறார். சிருஷ்டஸ்துவம் வனவாசாய ஸ்வனுரக்தா சுஹிருஜனே ராமே பிரமாதம் மாகார்ஷீஹி புத்திரபிராதரி கச்சதி. உன வனவாசத்துக்காக தான் நான் பெற்றேன், வனவாசத்துக்காக பெற்றதுன்னு ஏதானும் உண்டா, இவா வனவாசம் போகிறான்றது தெரியுமான்னு சுமித்ரைக்கு முன்னாடியே எப்படின்னு கேட்டால், சுமித்ரா ரொம்ப ஞானவதியாம், அவள் இந்த பெருமாளை வேண்டிக்கிறச்சேவே என்ன வேண்டிட்டாளா, ரங்கநாதனை வேண்டிக்கிறச்சேவே எனக்கு ரெண்டு குழந்தை பிறக்கணும், ஒன்று பகவானுக்கு கைங்கரியம் பண்ணணும், இன்னொன்று பாகவதாளுக்கு கைங்கரியம் பண்ணணும், எனக்கு அப்படி ரெண்டு பிள்ளை வேணும்னு சொல்லி வேண்டிட்டேன், இந்த பாயசம் கொடுக்குறச்சேவே கை கௌசல்யக்கு முதல்ல கொடுத்தா, அப்புறம் எனக்கு கொடுத்தா, அப்புறம் கை கை கொடுத்தா மீதி பேலன்ஸை கடைசியில் எனக்கு கொடுத்தா, எனக்கு ரெண்டு பங்கு கொடுத்தா. அப்போது இருக்கிறச்சே கௌசல்யா முதல்ல சாப்பிட்டா, சாப்பிட்ட உடனே என்னை கேட்டா, நீ சாப்பிட்டம்மா நீ எது கையிலேயே வச்சுட்டு டம்ளரை வச்சுட்டு நிற்கிற அப்படின்னா, இல்லை இல்லை கை கையிலையும் சாப்பிட்டோம் அப்புறம் தான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னாலாம். ஏன் அப்படின்னா நான் முதல்லே சாப்பிட்டோம்னா எனக்கு புள்ள பிறந்துடும் முதல்ல, அது எல்லாரோட பெரியவனாக போயிடும், அவனுக்கு தான் எல்லாரும் கைங்கரியம் பண்ணுற மாதிரி ஆகும், என் புள்ள யாருக்கும் அப்புறம் கைங்கரியம் பண்ண மாட்டான், அதனால் கௌசல்யா முதல்ல சாப்பிட்டோம் அப்புறம் கை கை சாப்பிட்டோம், அதுக்கப்புறம் நான் சாப்பிட்றேன்னு சொல்லி என்னோட ரெண்டு பங்கையும் சாப்பிட்டேன், அதனால் நீ ராமனுக்கு கைங்கரியம் பண்ணுறதுக்காக தான்ப்பா நீ பிறந்திருக்க, அந்த அது இப்படி வனவாசம் வந்ததுன்னா அவனுக்கு வனவாசத்துலேயும் போய் நீ கைங்கரியம் பண்ணணுன்றது தான் என்னோடய ஆசை, அதனால தான் ரங்கநாதன் மூலமாக நீ எனக்கு அவதாரம் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்கிறான் நான் சுமித்ரா. அது மட்டும் இல்லாமல் ராமே பிரமாதம் மாகார்ஷீஹி, ராமன் கிட்ட கவனக்குறைவாக இருக்காத அப்படிங்கிறாராம் சுமித்ரா சொல்கிறா. இத்தனை நாள் நான் ராமனுக்கு தான் கைங்கரியம் பண்ணிகிட்டு இருந்தேன், ராமன் கிட்ட நான் என்ன கவனக்குறைவாக இருக்க போகிறேன் அப்படின்னாலாம், இல்லைப்பா இத்தனை நாள் நீ அரண்மனையில் இருந்த பிரச்சனை இல்லை, காட்டுக்கு போகிற காட்டுக்கு போகிறச்சே சிங்கம் வரும் யானை வரும் புலி வரும், ராமன் நடக்கிறத பார்த்துட்டு நடையழுகளை மயங்கிடுவேன், அவன் பின்னாடி போவனி போகிறச்சே ராமன் நடக்கலை மயங்கிடுவேன், யானை வர்றது தெரியாது புலி வர்றது தெரியாது சிங்கம் வர்றது தெரியாது, அதனால கவனக்குறைவாக இருக்காத ராமன் விஷயத்தில் அப்படின்னு சொல்லி கச்சதி ராமே பிரமாதம் மாகார்ஷீஹின்னு சொல்கிறா. சொன்னது மட்டும் இல்லாமல் லக்ஷ்மணர் நினைச்சாராம், என்ன தான் நான் அப்பாவை திட்டினாலும் அப்பாவை விட்டுட்டு போகிறேங்கிறது எனக்கு சோகம்தான், உன்னை விட்டுட்டு போகிறேன்றது சோகம்தான் அப்படின்னு நீ நினச்சிக்கூடாது. ராமம் தசரசம் வித்தி மாம் வித்தி ஜனகாத்மஜாம் அயோத்தியா மடவீம் வித்தி கச்சதா தயதா சுகம். அப்பாவை ராமனாக நினச்சிக்கோ, ராமனையே அப்பாவாக நினச்சிக்கோ, சுமித்ர என்னையே நீ சீதையே நீ என் அம்மாவாக நினச்சிக்கோ, காடு இருக்கே காட்டை வந்து அயோத்தியா நினச்சிக்கோ, சீக்கிரம் போயிட்டு வாப்பா அப்படின்றது இந்த ஸ்லோகத்துக்கு ஒரு அர்த்தம். இந்த ஸ்லோகத்துக்கு குறைஞ்சது 20 அர்த்தத்துலேருந்து 25 அர்த்தம் வியாக்கியானத்தில் பண்ணியிருக்கா, அவ்வளோத்தையும் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது இல்லை, நம்மளுக்கு டைம் ரொம்ப குறைச்சலாக இருக்குது, அதனால் ஒரு 2-3 அர்த்தத்தை பார்ப்போம். அப்பாவையே ராமனையே அப்பாவாக நினச்சிக்கோ, என்னையே சீதையாக நினச்சிக்கோ, காட்டையே அயோத்தியையாக நினச்சிக்கோங்கிறது மேலாக அர்த்தம். ரெண்டாவது அர்த்தம் ராமம் தசரதம் வித்தி, தசரதன் அப்படின்னா தசன்னா பக்ஷி, பக்ஷி ரதன், பக்ஷி ரதன்னா கருடன்,
பக்ஷியை வாகனமாக கொண்டவர் யாரு? பெருமாள். சாட்சாத் பெருமாள் தான் ராமன்னு நினைச்சுக்கோ அப்படிங்கிறா. மாம்பித்தி ஜனகாத்மஜா, மான்னா லக்ஷ்மிக்குன்னு முதல் நாளே சொன்னேன். மான்ற பேர் லக்ஷ்மியை குறிக்கும். இந்திரா லோக மாதா மா ரமா மங்கள தேவதா அப்படின்னு சொல்லி மான்னா லக்ஷ்மி. மாம்பித்தி ஜனகாத்மஜா, சீதைய மகாலட்சுமின்னு நினைச்சுக்கோ அப்படிங்கிறாராம். இன்னொன்று அயோத்தியா மடமீம் வித்தி, அயோத்தியான சீவை குண்டத்துக்கு பேர். யாயோத்தியே தியபராஜிதேதி விதிதா நாகம் பிரேணஸ்திதான்னு சொல்லி சீவை குண்டத்துக்கு அயோத்தியான்னு பேர். அப்பேற்பட்ட காட்டை சீவை குண்டமாக நினச்சிக்கோ. இவா ரெண்டு பேர் சேர்ந்திருக்கிற இடம் தான் சீவை குண்டம். அங்கே போய் கை கை கைங்கரியம் பண்ணிடா லக்ஷ்மணா அப்படின்னு சொல்கிறா. இது ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம், ராமம் தசரதம் வித்தி, தசரதனை பாரு ராமனை பாரு. தசரதன் உனக்கு நிருபாதிகமான பிதா கிடையாது, சோபாதிகமான பிதா. இது இது சொல்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கு. நம்மளுக்கெல்லாம் அப்பா அம்மா இருக்காளே, அவள்லாம் நம்மளோட புண்ணிய பாபத்துக்கு ஏற்ற மாதிரியான அப்பா அம்மா தான் நம்மளுக்கு கிடச்சிருக்கா. இப்படியும் வச்சுக்கலாம், அப்பா அம்மாவோட புண்ணிய பாபத்துக்கு ஏற்ற மாதிரியான பசங்கள் தான் அவளுக்கு அமையும். அப்படி இருக்கிறச்சே ஒரு கண்டிஷன்னால நம்ம வந்து அவளுக்கு பையனாக இருக்கோம், ஒரு கண்டிஷன்னால நம்மளுக்கு அவள் அப்பா அம்மாவாக இருக்கா இந்த ஜென்மாவில். அடுத்த ஜென்மாவில் இதே அம்மா அப்பா தான் நம்மளுக்கு பிறக்க போகிறாளான்னு கிடையாது. அதே அம்மா அப்பாவுக்கு தான் நாம் பிறக்க போகிறோமா கிடையாது. அப்போது இது ஒரு கண்டிஷன் பேசிஸில் நடக்கிற விஷயம். நம்மளுக்கு அப்பா அம்மாங்கிறவா போன ஜென்மாவில் நாம் பண்ண புண்ணிய பாப்பங்கள்னால நம்மளுக்கு இந்த ஜென்மாவில் இவா அப்பா அம்மாவாக கிடச்சிருக்கா. நாம் நிறைய புண்ணியங்கள் பண்ணியிருந்தோம்னா அம்பானி நம்மளுக்கு அப்பாவாக கிடச்சிருப்பார். நிறைய பாபம் பண்ணியிருந்தோன்னா வேறு பேர் நம்மளுக்கு அப்பா அம்மாவாக கிடச்சிருப்பா. நம்மளுக்கு நம்மளோட புண்ணிய பாபத்துக்கு ஏற்ற மாதிரியான அப்பா அம்மா இந்த ஜென்மாவில் கிடச்சிருக்கா. ஆனால் எந்த ஜென்மாலையும் நம்மளுக்கு உபாதிகள்லாம் இந்த கண்டிஷன் இல்லாத பிதாங்கிறவர் ராமன் பெருமாள். அப்படி இருக்கிற பிதாவை பாரு. தசரதன் கண்டிஷன் பேசிஸில் இருக்கிற அப்பாடா, அவரை விட்டுடு. ராமன் சோபாதிகமான பிதா கிடையாது, நிருபாதிகமான பிதா. சர்வலோகத்துக்கும் பிதாவாக இருக்கக்கூடிய ராமனையே நீ உன் அப்பாவாக நினச்சிக்கோ அப்படிங்கிற. இதே மாதிரி தான் சீதை நம்மளுடைய அம்மாங்கிறவ நம்மளுடைய புண்ணிய பாபத்துக்கு ஏற்ற மாதிரி அமைஞ்சிருக்கா. ஆனால் எல்லா லோகத்துக்கும் சகல லோக ஜனனின்னு சொல்கிறோமே சீதையா லக்ஷ்மியை, அந்த லக்ஷ்மி தான்ப்பா சீதையாக பிறந்திருக்கா. அதனால் அவளை போய் நீ நினச்சிக்கோ. அதே மாதிரி நம்மளோட புண்ணிய பாபத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நாம் இந்த பூலோகத்தில் பிறந்திருக்கோம். நான் நிறைய புண்ணியம் பண்ணிருக்கோங்கிறது தெரியறது, ஏன்னா நம்ம பாரதத்தில் ஹிந்துஸ்தானில் பிறந்திருக்கோம். இப்போ ஏற்பட்ட பெருமாள்லாம் இருக்கக்கூடியதான இந்த ஊரில் பிறந்திருக்கோம். நிறைய பேர் புண்ணியம் பண்ணல, அதனால் சில வெளிநாடுகளில் இருக்கா. அதனால் அயோத்தி வைஷ்ணவி குண்டத்தை காடாக நினச்சிக்கோ, நீ போயிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லி சுமித்ரா வந்து லக்ஷ்மணன்கிட்ட சொல்லி அனுப்புகிறா. இவா மூணு பேரும் தேரில் ஏறுறா. தேரில் ஏறும்போதே சீதை முதல்ல உட்கார்றா, ராமன் அப்புறம் லக்ஷ்மணன். இவா மூணு பேரும் போகிறச்சே போகிறத பார்க்குற வசிட்டர் தசரதர் தன்னோட ஆத்வாசல்லேருந்தே பார்க்குறச்சேவே ஜனங்கள்லாம் சூழ்ந்துட்டான் அந்த தேரை. தேர் டக்குன்னு நவுறவே முடியாது, ஏன்னா அவ்வளோ ஜனத்தொகை ஜன கும்பலில் இந்த ராமன் லக்ஷ்மணன் சீதைன்றவா தேரில் கிளம்புறா. அப்போ தசரதன் வந்து கத்துறான், பொறுமையாக ஓட்டுப்பா சுமந்த்ரா, தேரை கொஞ்சம் பொறுமையாக ஓட்டு, கொஞ்ச நாளியான நான் ராமனை பார்க்குறேன் அப்படின்னு அப்பா தசரதன் சொல்கிறாராம். ராமன் சொல்கிறாராம், இல்லை இல்லை வேகமாக ஓட்டு, இவா நம்ம இங்கே இருக்க இருக்க அழுதுகிட்டே தான் இருப்பா, நம்ம போயிட்டோன்னா இவா ஓரளவுக்கு ஏதாவது செட்டில் ஆகிடுவா, அதெல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லி ராமன் சொல்கிறாராம். இப்போ ராமன் சொல்கிறத கேட்குறதா இல்லை சக்கரவர்த்தி சொல்கிறத கேட்குறதான்னு சுமந்திரருக்கு ரொம்ப கஷ்டம். அவர் எப்படி இருந்தார்னா சக்கரயோரிவ சாந்தரா, ரெண்டு சக்கரத்துக்கு மாட்டின் நடுவில் ஒருத்தர் மாட்டின்டா எப்படி இருப்பாளோ அந்த மாதிரி இருந்தாலும் உடனே இல்லை இப்போ நான் வேகமாக போகிறேன். அப்போ ஆனால் வேகமாக போய் ஏன்டா வேகமாக போனேன்னு ராஜா என்ன கேட்டார்னா நான் என்ன ராமன் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி ராமன் கிட்ட கேட்குறாராம். அப்படி அவர் கேட்டார்னா நாஸ்ரௌஷமிதி ராஜானம் உபாலப்தோபி வக்ஷசி, கேட்கலன்னு சொல்லுடா நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாரா ராமன் சுமந்திரர்கிட்ட. கேட்கலன்னு சொல்ல சொல்கிறாரு ராமன். ராமாவதாரத்தில் பொய்யே சொன்னதில்லைன்னு தான் நம்ம ராமன் தர்மாத்மா சத்தியசந்தன் கொண்டாடுறோம். ராமனே ஒரு பொய்யை சொல்ல சொல்லியிருக்காரு, என்னடா இது ராமாயணத்தில் ராமன் மேலே ஒரு தோஷம் இருக்குது அப்படின்னு நாமெல்லாம் நினச்சிக்கூடாது. இந்த நாஸ்ரௌஷம் கேட்கலன்னு சொல்லிடுறாரா சுமந்திரா அப்படின்னு சொல்லி ராமன் சொல்கிறார். நாமெல்லாம் நிஜம் பொய் சொல்லிகிட்டு இருக்கோம், நம்மளை யாரும் கேட்பார் இல்லை, ஆனால் ராமன் பொய் சொல்லிட்டாருன்னா கேட்குறோம். ஏன்னா பொய் சொல்லாதவா பொய் சொன்னோம்னா இந்த மாதிரி கேள்வி வருமா. ஆனால் ராமன் இங்கே பொய் சொல்லியிருக்கார் அப்படின்னா பொய் சொல்லலை. என்ன சொன்னார்னா கேட்கலன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ரெண்டு அர்த்தம். நான் நீ சொன்னதை கேட்கலை, நீ சொன்னதை கேட்டு நான் நடக்கலைங்கிறது ஒரு கேட்கலைன்றதுக்கு அர்த்தம். இன்னொன்று என் காதலை கேட்கலை அப்படிங்கிறது ரெண்டாவது அர்த்தம். ராமன் சொன்னது முதல் அர்த்தம்.
நீ சொன்ன தேர மெதுவாக ஓட்டுன்னு சொல்லி, ஆனால் நான் அதை கேட்டு நடக்கலை, நான் வேகமாக தான் ஓட்டினேன்றது தான் ஆஸ்ரௌஷமிதி ராஜானும் உபாலப்தோபி வக்ஷசின்னு கேட்கலங்கிறதுக்கான அர்த்தம். இதை சொல்கிறேன், ராஜா இந்த பக்கம் நில்லுப்பா பொறுமையாக போ பொறுமையாக போங்கிற ராமன் வண்டி எடுக்க சொல்லிட்டார் வேகமாக. அப்போ சொல்கிறச்சே, சிரம் துக்கசிய பாபிஷ்டம் இதி ராமஹா தமப்ரவீத்துன்னு ஒரு பெரிய லெசன் நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறார் ராமன். இந்த சோகம்ன்றது இருக்கே, ஒரு கஷ்டம்னு ஒரு கஷ்டகாலம், அந்த கஷ்டகாலம் நம்மளுக்கு ஒன்று வந்துடுதுன்னா அதை சீக்கிரம் அனுபவித்து முடிச்சிருந்தோமா? எப்படி இது கதை சொன்னால் புரியும் நம்மளுக்கு? இப்போ அம்மாவோ அப்பாவோ கஷாயம்னு ஒன்று கொடுக்குறா, இந்த கஷாயத்தை கொடுத்து கையிலேயே வச்சுட்டே இருந்தோம்னா என்னடா இது சாப்பிட்ணுமே சாப்பிட்ணுமே சாப்பிட்ணுமேன்னு தோணவே கூடாதான். டக்குன்னு எடுத்து சாப்பிட்டோம்னா அந்த அந்த சோகம் அப்போயே முடிஞ்சு போயிடுது. அதுக்கப்புறம் ஸ்வீட்டு கிட்டு வாயில் போட்டுக்கலாம். ஆனால் இது ஐயோ என்னடா இது கசப்பாக இருக்கே, இது எப்படா சாப்பிட்றது அப்படி யோசிச்சுட்டே இருந்தோம்னா யோசிக்கிற வரைக்கும் சாப்பிட்ற வரைக்கும் அந்த துக்கம்தான் இருக்குமா? அதை சொல்கிற ராமன், சிரம் துக்கசிய பாபிஷ்டம் இதி ராமஹா தமப்ரவீத். இப்போ நம்ம சீக்கிரம் போயிட்டோம்னா அந்த துக்கத்திலேருந்து அவள்லாம் வெளில வந்துடுவாடா, நம்ம இங்கே இருக்க இருக்க அவள் அழுதுகிட்டே தான் இருப்பா அப்படிங்கிறா. இதை ராஜாஜி தன்னோட ராமாயணத்தில் எழுதறச்சே இங்கிலீஷில் ஃபஸ்ட் கிளாஸான வார்த்தை, இன்னெவிட்டபிள் சாரோஸ் டு நாட் பிகம் ஜாய் பை போஸ்ட்போன்மெண்ட் அப்படின்னு இங்கிலீஷில் ஃபஸ்ட் கிளாஸாக எழுதுறார் ராஜாஜி. இப்படி எழுதினோடனே இந்த ரத்தம் தேர் கிளம்புறது. அயோத்தியா மக்கள் அப்போ எப்படி இருந்தா அப்படின்னா, வியசிர்ஜன் கபலாநாகா காவோவத்சான்னபாயு புத்திரம் பிரதமஜம் லப்வா ஜனனீனாபியனந்தத. இந்த யானைக்கெல்லாம் சாதம் கொடுக்குறாளாம், அந்த ஆர்மியில் இருக்கிற யானைக்கு. யானை படையினே ஒரு படை உண்டு ஆர்மியில். அந்த யானைக்கெல்லாம் கவளத்தை வாயில் ஊற்றுறாளாம். அது அந்த கவளத்தை தூக்கி அந்த பாகன் மேலேயே அடிக்கிறது தான் சாப்பிடாம. ஏன்னா ராமன் காட்டுக்கு போகிறார், எனக்கு என்ன கவலை வேண்டி கிடக்கு சாப்பாடு வேண்டி கிடக்குன்னு யானை முதற்கொண்டு சொல்கிறது. யானை மட்டுமா அப்படின்னு கேட்டால் இல்லையா, நேற்றுக்கு தான் ஒரு கண்ணு போட்டிருக்கு ஒரு மாடு, அந்த கண்ணு இன்றைக்கி பால் சாப்பிட்லன்னா செத்து போயிடும். ஆனால் அப்பேற்பட்ட கண்ணுக்கு அந்த அந்த மாடு பால் ஊட்ட மாட்டேங்கிறது தான், மாடு அப்படி இருக்குது. அயோத்தியாவில் மக்கள் எப்படி இருக்கா அப்படின்னா, புத்திரம் பிரதமஜம் லப்துவா, 10 வருஷமாக கோவில் ஏறாத கோவிலில் ஒரு தம்பதி, ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு, அப்படி ஏறி ஏதோ பகவத் கிருப்பையால் அவளுக்கு போன வாரம் தான் ஒரு குழந்தை பிறந்திருக்கு. அப்பேற்பட்ட குழந்தைக்கு 3வது 4வது குழந்தை கூட இல்லை, முதல் குழந்தையா ஆற்றுலேயே முதல் குழந்தை. அந்த குழந்தைக்கு அந்த அம்மா பால் கொடுக்கறதுக்கு மாட்டேங்கிறானா, ராமன் காட்டுக்கு போகிறா, எனக்கு ஒரே துக்கமாக இருக்குன்னு சொல்லி அயோத்தியா மக்கள் அப்படி இருக்காளாம். அப்போ இந்த தேர் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி கிளம்பறச்சே பிராமணாள்லாம் வந்தாளாம். வாஜசேனேயம் அப்படின்னு யாகம் பண்ணவாள்லாம் கொடையை பிடிச்சின்னு வந்தாளாம். அவள் வந்த உடனே பெருமாள் பார்த்தார், ஆஹா இப்பேற்பட்ட யாகம் பண்ணவாள்லாம் வரான்னு சொல்லி தேரில் தேரை இறங்கி கீழே நடக்கிறாராம். கீழே நடக்கிறச்சேவே அவளை ராமனை நமஸ்காரம் பண்ணுறாளாம். யாருமே அப்படி பண்ண மாட்டா, ரிஷிகளோ பிராமணாலோ எல்லாரும் ராமனை நமஸ்காரம் பண்ணுறதுன்றது ராமர்கிட்ட மட்டும்தான். தசரதனே வந்தாலும், ஆ நில்லுப்பா கொஞ்ச நேரம் இரு, என் ஜபம் இருக்குது, என் கோவில் காரியங்கள்லாம் இருக்குது, என்னோடய பூஜையெல்லாம் இருக்குது, அது முடிச்சுட்டு வந்து உங்ககிட்ட பேசுகிறேன்னு தான் சொல்லி பேசுவாளே தவிர அவள்லாம் யாரையுமே நமஸ்காரம் பண்ண மாட்டா பெருமாளை தவிர. ஆனால் ராமன் பெருமாள்ன்றது இந்த இதுலேருந்தெல்லாம் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். அவள் வந்து பூமியில் நமஸ்காரம் பண்ணுறாளாம். அவள் தலை எப்படி இருந்ததுன்னு வர்ணிக்கிற, ஹம்ச சுக்ல சிரோருகைஹி, ஹம்சம் எப்படி வெள்ள விளையாடுனு இருக்குமோ அந்த மாதிரி நரைச்ச தலையாக அந்த வைதிகாலுக்கு. அவள் வந்து நமஸ்காரம் பண்ணி சொல்கிறாளாம், எதுக்கு நீங்கள் இந்த ஜனங்களெல்லாம் ரட்சணம் பண்ண வேண்டாமா, நீங்கள் அயோத்தியாக்கே திரும்புங்கோ அப்படின்னு சொல்கிற. ராமன் அதெல்லாம் கேட்டுன்னு நடந்துட்டே இருக்கார் மேலே மேலே. அந்த குதிரைகளை பார்த்து சொல்கிற, இந்த பிராமணா வைதிகாலெலாம் இருக்காளேவா சொல்கிறா, நீங்கள் இப்படி உங்கள் ராஜாவை காட்டுக்கு கூட்டின்னு போய் போகிறதுக்காக இந்த குதிரைகள்லாம் நீங்கள் இருக்கீங்கோ, உங்களை இந்த ராஜாவை திருப்பி ராமனை திருப்பி அயோத்தியா கூட்டின்னு போங்கோ நீங்கோ அப்படின்னு சொல்லி, போ போ அஸ்வாகான்னு சொல்லி குதிரை பாஷையிலேயே பேசுகிறாளாம் அந்த பிராமணன். இதெல்லாம் நடந்துட்டு இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்தாலும் ராமன் தன்னுடைய நடையிலேருந்து திரும்பி விலகாமல் காட்டுக்கு போகிறதையே நடந்துட்டு இருக்காராம். நடுவில் தமசா நதி வருது, அயோத்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு நதி. அந்த நதி எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால், வாரயந்தீவ ராகவம், ராமன் போகிறாரே அவரை தடுக்கிற மாதிரி ஓடுறதான் அந்த நதி. இந்த வர்ணனையெல்லாம் வால்மீகி பண்ணுற பண்ண உடனே இந்த தமசா நதிக்கரை ஊர் எல்லைக்கு வந்து ராமன் இருக்க, எல்லா ஜனங்களும் தன்னை ஃபாலோ பண்ணிட்டு வராளோ இல்லையோ, அயோத்தியாவில் இருக்கிற மொத்த ஜனமும் ராமன் பின்னாடி வந்துடுது. வந்த உடனே ராமன் எல்லாரையும் கைகூப்பி சொல்கிறாராம், இத்தனை நேரம் என்னை ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கேன் எல்லாரும், ரொம்ப சந்தோஷம். பந்துக்கள் யாரான ஆற்றுக்கு வந்தான்னா அவளை திருப்பி ஊருக்கு அனுப்புறச்சு, பஸ் ஸ்டாண்டு வரைக்கும் அனுப்புறது, ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் அனுப்புறதுன்றது ஒரு சம்பிரதாயம் உண்டு. அந்த மாதிரி நீங்கள் என்னை ஊருக்கு விடை கொடுக்க வந்திருக்கீங்கன்னு நான் நினச்சிக்கிறேன். எல்லாரும் ஊருக்கு போய் பரதனை போய் என்னை எப்படி பார்க்குறீங்களோ அதே மாதிரி பரதனை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாராம். மீதி பேராக இருந்தால் என்ன சொல்லுவான்னா,
ஊருக்குள்ளே இருக்கிற வரைக்கும் நல்லா நடிச்சுட்டு வெளில வந்துட்டு யாரும் பரதனை ஊருக்குள்ளேயே விடாதீங்கோடா, அவன் வந்து ராஜாவாலாம் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லி இந்த பேச்சை மாற்றி பேசுவா ராமன் அங்கல். அப்படி பேசலையாம், என்கிட்ட என்ன பிரீதி இருக்கோ அதை பரதன் கிட்டையும் வைங்கோ, பரதன் உங்களை எல்லாரையும் நன்னா பார்த்துப்பான் அப்படின்னு சொல்கிறாராம் ராமன். அப்படி சொன்ன உடனே எல்லாரும் அன்றைக்கி ராத்திரி அங்கேயே தூங்கிட்டு எல்லாரும் ராத்திரி தூங்குறா, ராமனும் அப்படியே படுத்துக்கிற மாதிரி படுத்துக்கிற. இவா மக்கள் எல்லாரும் தூங்க பண்ணிட்டார் ராமனே, ஏன்னா லட்சோப லட்சம் பேர் வந்திருக்கா, நாலு பேர் ஆனால் தூங்காமல் இருக்கக்கூடாதுன்னு எல்லாருமே தூங்க வச்சுட்டாரா ராமன் தன்னோட யோக சித்தினால. தூங்க வச்சுட்டு தான் லக்ஷ்மணனும் சுமித்திரையும் சீதையும் சுமந்திரரும் தேர் ஏறி கிளம்புறா. தேர் ஏறி கிளம்புறதுலேயே ஒரு டெக்னிக் பண்ணுறார் ராமன், தேரை எந்த ரூட்டில் ஓட்டின்னு பாராளோ அந்த தேரோட அச்சு அந்த பூமியில் விழுந்துடும். அப்போது என்ன பண்ணுவாள் இந்த மக்கள்லாம் அடுத்த நாள் காத்தால் எழுந்தானா தேரோட அந்த அடிச்சுவோட பார்த்து ஃபாலோ பண்ணிட்டு திருப்பி தாங்கிட்ட வந்துடுவான்றது தெரிஞ்சு ராமன் என்ன பண்ணாருன்னா, தேர் வழி தூரல்னு பேர் தமிழில் இதுக்கு, என்னென்னா இந்த தேரை இந்த பாதையில் ஓட்டாமல் புல் தரையில் ஓட்டினா அந்த புல்லில் இந்த தேரோட அச்சு பதியாது. அப்போ தேர் அந்த புல்லில் வழியாக ஓட்டி ஊருக்கு போயிட்டாரான். ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணாருன்னா தேரை ஒரு நாலு பக்கமும் அயோத்தியா பக்கம் போகிற மாதிரியே அந்த சுவடை ஏற்படுத்திட்டு பெருமாள் திருப்பி அயோத்தியா தான் போயிருக்காருன்னு நினச்சிக்கிற மாதிரி இவாளெல்லாம் ஏமாத்திட்டு இந்த புல் வழியில் இந்த எந்த இடத்துல எப்படி போகிறோமோ அந்த வழியில் அச்சு இல்லாதபடிக்கு பெருமாள் போனாராம். அங்கே போய் அடுத்த நாள் கார்த்தால் ஆச்சு இவாளெல்லாம் எழுந்துட்டா அயோத்தியா மக்கள்லாம், ஐயோ நம்ம தூக்கத்தினால பெருமாளை விட்டுட்டோமே, தூங்கினா பெருமாள் சேவைன்றது கிடைக்காதுங்கிறது நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு, தூங்கக்கூடாது இனிமேல், தூங்கக்கூடாதுன்னா பகவத் கைங்கரியத்தில் இருக்கிறச்சே தூங்கக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் இந்த மக்கள்லாம் பேசிட்டு என்னடா இது தூக்கத்தினால நாம் ராமனை விட்டுட்டோம் அப்படிங்கிறானாம். சொன்ன உடனே சரி அப்போ பெருமாள் அங்கே இருக்கிற பெரியவாள்லாம் சொன்னாலாம், இப்படி ராமன் நம்மளை விட்டுட்டு போயிருக்காருன்னா ஒரு அர்த்தம் இல்லாமல் விட்டுட்டு போயிருக்க மாட்டேன், நம்மெல்லாம் அயோத்தியா போனோம்ன்றது தான் பெருமாளுடைய திருவுள்ளம், அதனால் நாம் எல்லாம் அயோத்தியாவுக்கு போவோம் அப்படின்னு சொல்லி அவள்லாம் கிளம்பிட்டாளாம். கிளம்பின உடனே இதை கேமராவை இப்போ அயோத்தியா பக்கம் திரும்புகிறாரன் வால்மீகி. இப்போ ராமன் ஒரு இடத்துக்கு போயின்னு இருக்க அந்த இடத்துல பாஸ் பண்ணிவிட்டு கேமராவை வால்மீகி வீடியோவை பார்த்து தானே எழுதிட்டுருக்கார் ராமாயணம், அதனால் அந்த ராமன் சைடு இருக்கிற இதை வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு அயோத்தியா பக்கம் கேமராவை திரும்புகிறாரன். அங்கே தசரதன் எப்படி இருக்கார் அப்படின்னா, தசரதன் சாயங்காலமாச்சு கௌசல்யோட கிரகத்தில் இருக்க, கௌசல்யோட கிரகத்தில் இருக்கிறச்சே கௌசல்யை பார்த்து கேட்டாராம், என்னம்மா நம்ம அரண்மனை சாயங்கால வேலையிலலாம் அவ்வளோ எல்இடி லைட்டு விளக்கெல்லாம் ஏற்றி வச்சு ரொம்ப பிரகாசமாக இருக்குமே, ஏம்மா இன்றைக்கி சாயங்காலமாயும் விளக்கு ஏற்றாமல் இருக்க, ஆமே ரொம்ப இருட்டோடி இருக்கே என்னாச்சு அப்படின்னு கௌசல்யை பார்த்து கேட்குற. கௌசல்யை சொல்கிறா, ஏன் ராஜா எல்லா விளக்கும் ஏற்றி தான் வச்சுருக்கேன், எல்லா சுவிட்சையும் போட்டு தான் வச்சுருக்கேன், கரண்ட் எவ்வளோ பில் ஆனாலும் பரவாயில்லன்னு அவ்வளோ விளக்கையும் போட்டு தான் வச்சுருக்கேன், அவ்வளோ விளக்கு ஏற்றி தான் வச்சுருக்கேன், ஏன் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, இல்லைம்மா நீ இவ்வளோ விளக்கு ஏற்றியும் எனக்கு கண்ணு தெரியலையேம்மா, ராமம்மே அனுகதா திருஷ்டிஹி அத்தியாபி நடிவர்த்ததே அப்படிங்கிறாராம். இந்த ராமன்ற பெருமாள் இருக்காரு ராமன், அவர் என்னோட கண்ணையும் பிடுங்கிட்டு போயிட்டாருமா, அதனால் எனக்கு கண்ணே தெரியல போல இருக்கு, அதனால தான் எனக்கு எதையும் பார்க்க முடியல அப்படிங்கிறார். இந்த இடத்துல ஒரு ரசமான விஷயம், இந்த கண்ணு இருக்கே அந்த கண்ணு தான் ரூபத்தை கிரகிக்கும், ரூபம் அப்படின்னா எதிர்க்க இருக்கிறவாளை இந்த கண்ணு தான் கிரகிக்கும், ஆனால் ராமன்ற ரூபம் ராமன்ற ஒரு உருவம் கண்ணை பறிச்செடுத்து அப்படிங்கிறது இங்கே ஆச்சரியமான விஷயம். அப்படி சொன்னார், சொன்ன உடனே எனக்கு கண்ணு தெரியல, அதனால நத்வாம் பஷ்யாமி கௌசல்யே சாதுமாம் பாணினா ஸ்பிருஷ, எனக்கு எதுவும் தெரியல, என்னை எழுப்பி உக்கார வைமா, உன்னோட ராமனை தூக்கி கொஞ்சின கையாலேயே என்னையும் பிடிச்சி எழுப்பு அப்படின்னு சொல்லி தசரதர் சொல்கிறாராம். இப்படி ரெண்டு பேரும் அழறா, தசரதனும் அழற கோசல்லையும் அழறா. அப்போ சுமித்ர வந்து ஆறுதல் சொல்கிறா, ராமனை வந்து சாதாரணமாக நினச்சிக்காதீங்கம்மா, அவன் வந்து லோகநாயகன், சூரியஸ்டாபி பவேத் சூர்யா, சூரியனுக்கும் சூரியனானவன், அக்னே அக்னி அக்னிக்கும் அக்னியானவன், பிரபோ பிரபு ராஜ்யத்தை இழந்துட்டான்னு நினச்சிக்காதீங்கோ, அவன் பிரபுக்களுக்கெல்லாம் பிரபு அவன் அப்படின்னு சுமித்ர சொல்கிறா. தசரதனும் கோசல்லையும் கொஞ்சம் ஆறுதல் அடையறா. தமசா நதியில் ராமன் இருக்கார்னு சொன்னோம், இப்படி தமசா நதியை தாண்டி சிருங்கிவேரபுரம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு ராமன் வந்தார். அந்த தமசா நதியை தாண்டி அந்த சிருங்கிவேரபுரத்தில் கொஞ்சம் ஹால்ட்டு, மேலே காட்டுக்கு தான் போனோம், அங்கேனா கொஞ்சம் ஆழ்ந்து அடிக்கிறாராம். ஏன் அப்படின்னா சிருங்கிவேரபுரத்தில் தன்னோட ஃப்ரெண்டு ஒருத்தன் இருக்கான் குஹன்னு பேர், அந்த குஹனை பார்த்துட்டு போயிட்டோம், 14 வருஷத்துக்கு அப்புறம் தான் இனிமேல் அந்த குஹனை பார்க்க முடியும், குஹனால் ராமனை 14 வருஷம் கழிச்சு தான் பார்க்க முடியுன்றதுனால அவனுக்கு சேவையை கொடுத்துட்டு போயிடுவோம் அப்படிங்கிறதுக்காக இங்கே வெயிட் பண்ணுறாராம்.
அப்படி இல்லையா? இன்னொன்று ஒரு விஷயம் என்னன்னா, 14 வருஷம் குஹனை பார்க்காம ராமனால் இருக்க முடியாதான். அதனால அந்த குஹனை பார்த்துட்டு போயிடணுன்றதுக்காக இங்கே வெயிட் பண்ணுறார். இங்கே ராமன் வந்திருக்காருன்னு தெரிஞ்சு குஹன் பழம் புஷ்பம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து ராமன் கிட்ட கொடுக்குறாராம். அதெல்லாம் ராமன் வாங்கிக்கலை, வெறுமை கொடுறாராம். ஏன் அப்படின்னா வாங்கி சாப்பிடலாமோ இல்லையோ, ஊர் எல்லைக்கு வந்தாச்சு, ஊர் எல்லையில் யார் பார்க்க போகிறா அப்படின்றது இல்லையா ராமனுக்கு. ஏன் இவர் சாப்பிடலை அப்படிங்கிறதுக்கு சபரிமோட்ச தண்ணிக்கு ஏன் இவர் சாப்பிடலைங்கிறத சொல்கிறேன். அதுலேருந்து என்ன தெரியுது, நீங்கள் சபரிமோட்சத்துக்கு வரணும் அப்படிங்கிறது தெரியுது. ஏன் சாப்பிடலைங்கிறதுக்கு ஆச்சரியமான காரணம் ஏன் அப்படின்றத சொல்கிறேன். அன்றைக்கி இப்படி வந்த குஹன் பார்த்தானா, குஹன் வந்து கட்டி பிடிச்சிட்டானா ராமனை. எப்பேற்பட்டவன் இந்த குஹன் அப்படிங்கிறத வால்மீகி சொல்கிறார். தத்ர ராஜா குஹோ நாம ராமஸ்ய ஆத்மசமசகா நிஷாத ஜாத்யோ பலவானே ஸ்தபதிஸ்சேதி விஸ்ருதா அப்படிங்கிறார். இந்த குஹன்றவன் வேடுவ குலத்தைச் சேர்ந்தவன், வேடுவன் பொதுவாக. அவன் யார் அப்படின்னா ராமனுக்கு ஈடான தோழனும். என்ன இது ராமனுக்கு ஈடான தோழனா, என்ன இது புரியலையே அப்படின்னா, ராமனுக்கு ஈடாக எப்படி இருக்க முடியும்? ராமன் பகவான், இவனோ நம்மளை மாதிரி ஒரு பக்தன், அப்படி அதிலே ஈடு கிடையாது. சரி, பகவான் பார்க்க வேண்டாம், ராமன் சக்கரவர்த்தி திருமுகன் யுவராஜா. குஹன் ஒரு சில அந்த கிராமத்துக்கு ஹெட்டே தவிர ராமன் மாதிரி ஒரு ராஜகுமாரன் இல்லை, ஈடே இல்லையேன்னு சொன்னால் என்ன இதுக்கு ராமஸ்ய ஆத்மசமசகா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ராமனுக்கு ராமனுடைய திருஷ்டியினால ஈடானவனாம். ராமன் தனக்கு சமமாக பார்ப்பானாம் குஹனை. பேர்பட்ட குஹன்றவன் ராமனுக்கு ரொம்ப க்ளோஸான ஃப்ரெண்டாம். அது திருமங்கையாழ்வார் சொல்றச்ச இன்னும் ஆச்சரியமா சொல்ற என்ன பாசுரம் அப்படின்னா, ஏழை ஏதலன் கீழ்மகன் எண்ணாதி இறங்கி மற்றவர் கிண்ணருள் சுரந்து. குஹனை பெருமாள் எப்படி பார்த்தாருன்னா, ஏழைன்னு பார்க்கலையா, ஏதலன், ஏதலன்னா இவனோட சம்பந்தமே வச்சுக்க முடியாது, இவனோட சம்பந்தம் வச்சுக்கிற மாதிரியான ஹேதுவே கிடையாது, காரணமே கிடையாது. ஏதலன் கீழ்மகன், தன்னோட சமமாக பழகக்கூடியதான இவன் ராஜா க்ஷத்ரியன், அவன் வேடுவன்ற தாழ்வு மனப்பாமை இல்லாமல் ஏழை எதிரன் கீழ்மகன் என்னாது இறங்கி. யார் என்னாது அப்படின்னா, குஹன் நினைக்காதபடி பெருமாள் பழகினாராம் அவர் கூட. அப்படி பழகி இன்னருள் சுரந்து, இன்னருளை கொடுத்துன்னு வாக்கியம் இல்லை. இன்னருள் கொடுக்கறதுன்னா ஒரு ஒரு அருளை இவ்வளோதான் அருள் கொடுக்கறதுன்றது பெருமாள் வச்சுக்க மாட்டாராம். அருளை சுரப்பாரம், பால் எப்படி இந்த மடியிலேருந்து மாடோட மடியிலேருந்து சுரக்குமோ அந்த மாதிரி அருளை சுரக்கிறாராம் ராமன் குஹன் மேலே. என்ன அப்படி அருள் பண்ணார் அப்படின்னா, தான் சேவையை கொடுத்ததே பெரிய அருள் தான் குஹனுக்கு. அது மட்டும் இல்லாமல் ராமன் பக்கத்தில் லக்ஷ்மணரும் சீதையும் நிற்கிறார். அவளை என்ன சொல்லணும், இது என் தம்பிப்பா லக்ஷ்மணன், இது என் மனைவி சீதை அப்படின்னு சொல்ல வேண்டி இருக்க பெருமாள் என்ன சொன்னார்னா, மாழைமான் மடநோக்கி உன் தோழி உம்பி எம்பி என் ஒழிந்திலை. மான் மாதிரி கண் இருக்கேன் என் ஒய்ஃப் சீதைக்கு, உன்னோட தோழிப்பாக உன்னோட நம்பி அவள் அப்படின்னு சொல்லி இன்ட்ரோ கொடுக்குறார். இன்ட்ரோடக்ஷன், என் தம்பி லக்ஷ்மணன் ஓன் தம்பின்னு சொல்லணும், ஆனால் உம்பி எம்பி ஓன் தம்பியான லக்ஷ்மணன் எனக்கும் தம்பி அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு அன்போடு பேசுகிறாராம். உகந்து தோழன் நீ எனக்கு இங்கொழி என்ற சொற்கள் வந்து அடியேன் மனத்திருந்திட, நீ தான்ப்பா எனக்கு வசத்தியான தோழன் அப்படின்னு சொல்லி ராமன் அவனை தட்டி கொடுத்து, சபாஷ் நன்னா பைல்வான் மாதிரி இருக்கடா நன்னா அப்படின்னு சொல்லி, யார் யார்கிட்ட எப்படி பேசணுன்றது ராமாயணத்துலேருந்து கற்றுக்கணும். குஹனை பார்த்து உன் தபசெல்லாம்ண்ணா வளர்றதா, உன் தபசெல்லாம் நன்னா பண்ணிட்டு இருக்கியா, ஆகாரத்தெல்லாம் குறைச்சிட்டியான்னு கேட்கக்கூடாது. குஹனை பார்த்து நன்னா சாப்பிட்றா, நன்னா சாப்பிட்டு நல்ல இந்த ஆம்சல்லாம் நன்னா இருக்கடா உனக்கு அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு. பேசிட்டு இந்த பேசுறத திருமங்கையாழ்வார் நினச்சி பார்க்குற, இப்படியெல்லாம் ஆசையாக பேசினியே ராமா, உன்னை பார்க்க முடியுமா அப்படின்னு அழகர் அந்த பாசுரத்தில். அப்படி அழும்போதே சில பேர் சொல்கிறானா, அதெல்லாம் பார்க்க முடியாது, ராமன் ஏதோ திரேதாயுகத்தில் இருந்த பெருமாள், அவரெல்லாம் பார்க்க முடியாது இனிமேல் அப்படின்னு திருமங்கையாழ்வார்கிட்ட சொல்கிறானா சில பேர். இல்லை பார்க்க முடியும், பார்க்கறதுக்கு என்ன பண்ணணும்னா நீ நிறைய தியானம் பண்ணணும், தியானம் பண்ணனா மனசுக்குள்ளேயே ராமன் உனக்கு தெரியவர் அப்படிங்கிறாளாம் சில பேர். ஆனால் திருமங்கையாழ்வார் என்ன சொன்னார்னா, இல்லை இல்லை அவரை பார்க்க முடியும், அந்த ராமன் தான் இன்னைக்கு ஸ்ரீரங்கத்தில் உபயகாவேரி மத்தியத்தில் படுத்துட்டு இருக்க. ஆழிவண்ணா நின் அடியினை அடைந்தேன் அணிபொழில் திருவரங்கத்தம்மானே அப்படின்னு சொல்லி, ஆழிவண்ணா அப்படிங்கிறார் சமுத்திரம் மாதிரி இருப்பாராம் பெருமாள். சமுத்திரம் வந்து எல்லாருக்கும் நிறைய ரத்னங்களை எடுத்து கொடுக்குமா, சமுத்திரத்து இந்த முத்து முத்து குளிக்கிறதுக்குன்னு சில பேர் போவா, அவளுக்கெல்லாம் சமுத்திரம் ஏதாவது பண்ணணும்னு உண்டான, அவள் சமுத்திரத்துக்கு என்ன பண்ணா அழுக்கு தான் பண்ணுவா அவள்லாம் சமுத்திரத்தில் போய். ஆனால் அவளுக்கும் ரத்னங்கள்லாம் கிடைக்கிற மாதிரியான சமுத்திரம் இருக்கே, அந்த மாதிரி ராமன்
என்னதான் கெட்டது பண்ணாலும் ராமன் அனுகிரகமே பண்ணுவார்ன்றதுக்காக ஆழி வண்ணா அப்படின்னு போட்டார். அத ரகுவீர கத்தியத்துல சுவாமி தேசிகன் சொல்றச்சே, நிஷாதராஜ சௌஹிருத சூச்சித சௌசீல்ய சாகரா, ஆழிவண்ணான்னு போட்டார் இல்லையோ, சமுத்திர மாதிரி இருக்கிறவர் ராமன் திருமங்கை ஆழ்வார் சொன்னார். திருமங்கை ஆழ்வாரை ஃபாலோ பண்றதுதான் சுவாமி தேசிகனுக்கு வேலை. அவர் என்ன சொன்னார், ஆழிவண்ணா சௌஹிருத சூச்சித சௌசீல்ய சாகரா அப்படின்னு ரெண்டு பேரும் ஒரே மனப்பான்மையில கிரந்தங்கள் பண்ணியிருக்காங்கிறது தெரியறது. அன்னைக்கு குஹன் கிட்டேருந்து இந்த பழத்தெல்லாம் வாங்கிக்காம பெருமாள் என்ன வாங்கிட்டாருன்னா, குஹன் எனக்கு போய் ஆலம் பால் எடுத்துன்னு வாப்பா, ஆலமரத்துலேருந்து வர பால் எடுத்துன்னு வா அப்படின்னு. என்ன பண்ண போறார் இவர்னு யாருக்கும் தெரியாது. ராமன் வந்து தான் என்ன பண்ண போறாருன்றது தனக்கு மட்டும்தான் தெரியும், பண்ணதுக்கு அப்புறம் தான் மற்றவாளுக்கு தெரியும். அந்த மாதிரி ஒரு குவாலிட்டியோடு இருப்பாரா ராமன். ஆலம் பால் எடுத்துன்னு வாப்பான்னு சொன்ன உடனே அவன் எடுத்துன்னு வந்தான். எடுத்துன்னு வந்தோடனே தன்னோடைய முடியெல்லாம் அவுத்து, இந்த குடுமி போட்டுன்னு இருக்காரு இல்லையோ, அந்த குடுமியெல்லாம் அவுத்துட்டு இந்த ஆலம் பாலால் தன்னோட தலையை தடவிண்டாராம். ஆலம் பாலோட இந்த தலைமுடியில் தடவிண்டா பிசுக்காயிடும், பிசுக்காய் ஜட மாதிரி ஆயிடும். அந்த ஜட்டையை ஜட மாதிரி போட்டுக்கிறார். ஜட மாதிரி போட்டுருந்தாலுமே பெருமாளுடைய திருக்குழல்கள் குழல்கள்னா தலைமுடி ரொம்ப அழகாக மூணு முறை சுழன்றிருக்குமா, கேர்லி ஹேர்னு சொல்கிறோமே. இப்போல்லாம் நாமெல்லாம் வந்து இந்த பியூட்டி பார்லரை போய் நல்லா இருக்கிற முடியை கூட கேர்ல் பண்ணிக்கணும்னு பண்ணிக்கிறோம். அந்த மாதிரி இல்லாமல் பெருமாளுக்கு சுபாவமே கேர்லி ஹேர் தானா. அந்த அப்பேற்பட்ட தலைமுடியை ஜட்டாபாரமாக ஆக்கின்றாரான் அந்த ஆலம்பாலை வச்சுண்டு. அன்னைக்கு ராத்திரி குஹனோட அங்கேயே சிங்கிவேரபுரத்திலேயே தங்குறார் ராமன். அன்னைக்கு ராத்திரி ஆகாரம் என்ன பெருமாளுக்கு அப்படின்னா, என்ன பழங்களும் சாப்பிட்டாரா இல்லை குஹன் எதான விசேஷமாக வேட்டையாடி வந்து கொடுத்தானா அப்படின்னு கேட்டால், இல்லையா, அந்த கங்கை ஓடுறதோ இல்லையோ, அந்த கங்கையிலேருந்து தாமரை இலையை மடித்து அந்த தாமரை இலையால் ஒரு மூணு தரம் நாலு தரம் தீர்த்தத்தையே சாட்டாரான் கங்கை தீர்த்தத்தை. அன்னைக்கு அந்த ராமன் அந்த தீர்த்தத்தை சாப்பிட்டுட்டு குஹனோட குஹ சக்கியம், இன்னைக்கு தலைப்பே அதுதானே, குஹனோட எப்படி சக்கியமாக இருந்து அன்னைக்கு அங்கே ராத்திரியை கழிச்சார் அப்படின்னு இது வரைக்கும் குசலவாழ் தானம் பண்ணியிருக்கா. நாளைக்கு குசலவாழ் மேற்கொண்டு பாதுகா பட்டாபிஷேகம், பாதுகா பட்டாபிஷேகம்னு டைட்டில் போட்டுட்டே ஒம்பது நாள் பேசலாம். ஏன்னா அவ்வளோ விஷயம் பாதுகைகளுக்கு இருக்குது. சுவாமி தேசிகன் ஒரு ரெண்டு பாதுகை அதை சொல்கிறச்சே, சான் கட்டை ஒரு ஜான் தான் அந்த கட்டை, பாதுகாங்கிறது இந்த உட்டு தானே, அந்த உட்டில் சான் கட்டையில் ஆயிரம் துளை துளைத்த தூப்புல் பிள்ளையே பிள்ளைன்னு சொல்லுவாள். ஆயிரம் துளைனா ஆயிரம் ஸ்லோகம் தௌடுண்டு அரசான் கட்டை, அந்த அரசான் கட்டைக்கு ஆயிரம் ஸ்லோகம் எழுதியிருக்காருன்னா அந்த பாதுகையோடைய பிரபாவம் என்ன அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கணும். ராமராஜ்யத்தில் கூட தோஷங்கள் இருக்கும், ஆனால் பாதுகா ராஜ்யம் 14 வருஷம் நடந்தது, அதில் ஒரு தோஷம் கூட கிடையாதான் அப்படின்னு சுவாமி தேசிகன் சொல்கிறார். இதெல்லாம் நாளைக்கு பாதுகா பட்டாபிஷேகம்ன்ற இடத்துல குசலவாழ் தானம் பண்ணுவாள். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாரிணே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ. விசத்யா வித்யானாம் நிகில குமதிஹி வியாழகருடஹ சபா சௌபாக்யானாம் சரசகவிதா பத்மசவிதா பிரமாணம் பாஷ்யஸ்ய பிரபதனகலா ஜன்மஜலதி கரோத்து க்ஷேமம் நஃ கவிகசக கண்டீரவ குருஹ சதுர்முகேஸ்வரம் பைஹி புத்ரபூத்ராதிசாலினே நம சீதா சமேதாய ராமாய கிரஹமேதினே.